வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ் இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஏழாம் ரகசியம் பாகம் ரெண்டு ஏற்கனவே நான் பாகம் ஒன்று கதை போட்டுட்டேன் அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் கதைக்கு வாங்க அதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன் மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் சரி வாங்க நாம கதைக்குள்ளே போக்கலாம் அத்தியாயம் பதினொன்று திருப்பனையிடம் காடு முத்துவேலப்பர் தச்சர் இளநாகனார் அருகில் சென்று அவரது காதில் ஏதோ கூறியதும் இளநாகனார் முகம் சற்று மாறியது உடனே அவர் நீங்கள் அனைவருமே எதற்குமே ஒத்துவரப்போவதில்லை என்பது எனக்கு நன்றாக விளங்குகிறது ஏனெனில் நீங்கள் ஆளாளுக்கு எதனும் கூறுவதை பார்த்தால் நாம் இப்பொழுது ஆலயம் கட்டப்போகிறோமா என்பதே ஒரு பெரிய கவலையான கேள்விக்குறியாக உள்ளது அங்கிருந்த அனைவருமே இளநாகனாரின் இந்த பேச்சு கேட்டதும் சற்று அமைதியானார்கள் அப்பொழுது அங்கே புதையலை கொண்டு வந்து சேர்த்த அந்தனரும் அவரது மனைவியும் வந்தனர் இளநாகனார் அவர்கள் இருவரையும் வணங்கி வரவேற்றார் அத்துடன் இங்கு நடப்பது அனைத்தையும் கூறினார் அந்தனரும் வெகு ஆழமாக ஆலோசித்தார் அங்கு குழுமி இருந்த அனைவருமே அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை அறிய அவர் முகத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் சற்று நேரம் கழித்து அந்தனர் இளநாகனாரிடம் தனது முடிவை தெரிவித்தார் அதை கேட்டதும் இளநாகனாரும் நிதானமாக ஆலோசித்துவிட்டு பின்னர் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தவராக மக்களிடம் பேசலானார் நான் இந்த ஊரின் நாட்டுக்கூட்டத் தலைவன் என்கிற முறையில் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் உங்கள் இரண்டு பாகத்தினருமே ஒருமனதாக ஒப்புக்கொண்டு ஆலயம் கட்டுவதற்கு சம்மதம் தெரிவித்தால்தான் ஆலயம் கட்ட முடியும் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஆலயம் கட்டுவதற்கு இரண்டு தரப்பினருமே ஒத்துவரப்போவதில்லை என்பது திட்டவட்டமாக தெரிகிறது எனவே நமது அந்தனர் கூறிய அறிவுரையின்படி ஒரு முடிவிற்கு வந்துள்ளேன் என்று கூறி அங்கிருந்தவர்களின் முகங்களை கூர்ந்து கவனித்தார் அவர்களும் என்ன முடிவு அது என்பதை அறிந்து கொள்ள ஆவலுடன் அவரையே பார்த்து இருந்தனர் இடைவெளி விட்ட இளநாகனார் தொடர்ந்தார் அதாவது நமது ஆலயத்தின் ஐதீகப்படி தேவியின் உருவம் இரண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதில் ஒன்று சாந்தி வடிவமான பார்வதி தேவியும் மற்றொன்று உக்கிர வடிவமாக காளிதேவியும் ஆகும் எனவே இங்குள்ள இரண்டு தரப்பினரும் ஒரு முடிவெடுத்து அந்தனர்கள் ஒரு தேவியையும் நாயன்மார்கள் ஒரு தேவியையும் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஆலயம் கட்டி கொடுப்பது என்பது எனது முடிவு என்று கூறினார் அவர் கூறி முடித்தவுடன் அங்குள்ளவர்களுக்குள் கூச்சலும் குழப்பமும் அதிகமானது முடிவில் கைகலப்பு ஏற்பட்டது இளநாகனாரின் தலைமை பண்பு அவர்களை கடுமையாக அதட்டி அடக்கியது இதற்கு மேலும் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை என்ன செய்வது என்பதை நான் கூறுவதை கூறிவிட்டேன் முடிவு உங்கள் கைகளில்தான் உள்ளது அதெல்லாம் சரிதான் ஐயா நாம் ஒரு ஆலயம் கட்டுவதற்கே பொருளாதாரமின்றி தடுமாறி வருகிறோம் இந்நிலையில் இரண்டு ஆலயங்கள் கட்டுவது என்பது எங்கனும் சாத்தியமாகும் என்று அங்கிருந்து பெரியவர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு உடனே அந்தனர் ஐயா அதை பற்றி யாதொரு கவலையும் வேண்டாம் தடுமாறித்தான் வந்தோம் என்பது உண்மையே ஆனால் தற்போதைய நிலை வேறு அதாவது அதற்குண்டான பொருளாதாரத்தை அந்த தேவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாள் எனவே தங்களது முடிவை கூறினால் அந்த புதையலை வைத்து இரு ஆலயங்கள் மட்டுமல்ல பத்து ஆலயங்கள் கூட கட்டலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறியதை கேட்டதும் அவர்கள் அத்தனை பேர்களும் வாயெடுத்து போனார்கள் முடிவில் இரு தரப்பினருமே ஆலோசித்து இன்னும் இரண்டு நாட்களில் பதில் சொல்வதாக கூறி கலைந்தனர் இளநாகனாரும் முத்து வேலப்ப தச்சரும் ஊர் மக்களின் இந்த போக்கை நினைத்து மிகவும் வருந்தினர் அவர்கள் இருவரும் வருந்தியதைக் கண்டு அந்த கூடத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் முகம் மட்டும் மகிழ்ச்சியுடன் இருந்தது அதோடு நடந்தவற்றை உடனடியாக நாராயணன் அம்பூதரிடம் தெரிவிப்பதற்கு அவரது வீட்டு மனையை நோக்கி யாரும் அறியாத வண்ணம் புறப்பட்டான் அவன் அவசரமாக புறப்பட்டு போனதும் அவன் பின்னாலேயே மற்றொரு உருவம் அவனை பின்தொடர்ந்தது இன்று அங்கே பார்வதி இருந்த கோலத்தை கண்டதும் வனிதாவுக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கி போனது வனிதாவின் அப்பா இறக்கு முன்னர் இதுபோல யோகத்தில் இருந்ததை கண்டிருக்கிறாள் பார்வதியை அந்த அதிகால நேரத்தில் அதுபோல கண்டது அவளுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை கொடுத்தது மெல்ல பார்வதியை நோக்கி அவளது அருகில் சென்றாள் பார்வதி கண்களை மூடி தவத்தில் இருந்தாள் அவளுக்கு எதிரே ஐந்தடி உயரத்திற்கு ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியிலிருந்து ஒரு ஐந்தடி தூரத்தில் தள்ளி அமர்ந்திருந்தாள் அவள் வெள்ளை நேரத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள் பார்வதியை பார்த்து கொண்டே அவளது பின்புறமாக சென்று கண்ணாடிக்கு எதிராக நின்று கண்ணாடியையும் பார்த்தாள் வனிதா கண்ணாடியில் கண்ட காட்சி அவளை தூக்கி வாரி போட்டது அவள் அந்த கண்ணாடியை கண்டபொழுது பார்வதியின் உருவத்திற்கு பதிலாக இறந்து போன தனது அப்பாவின் உருவத்தை மங்கலாக பார்த்தாள் அடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளது அப்பாவின் உருவம் கண்ணாடி நின்று மறைந்து போனது அதோடு அடுத்த மூன்று வினாடிகளுக்கு கண்ணாடியில் எந்த உருவமும் தென்படவில்லை பார்வதிக்கு பின்னால் நின்றிருக்கும் வனிதாவின் உருவமும் தென்படவில்லை அதை கண்டதும் வனிதாவுக்கு உடம்பெல்லாம் செலுத்துப் போனது போல ஆனது ஐந்தாறு வினாடிகளில் அனைத்தும் மாறி கண்ணாடியில் பார்வதியின் உருவமும் அவளுக்கு பின்னால் நிற்கும் இவளின் உருவமும் தென்பட்டது கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கண்களை மூடி தவத்தில் இருப்பது போல இருந்த பார்வதி மெல்ல மயங்கி விழுந்தாள் சற்றென வனிதா அவளை தாங்கி பிடித்தாள் அந்த அறையிலிருந்து மெல்ல கைத்தாங்களாக பார்வதியை அழைத்து வந்து ஹாலில் இருந்த சோஃபாவின் மீது படுக்க வைத்துவிட்டு வேகமாக ஓடிச்சென்று சமையல் அறையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து பார்வதியின் முகத்தில் சற்று வேகமாக தெளிக்க பார்வதி எந்தவித உணர்ச்சியும் இன்றி அப்படியே படுத்திருந்தாள் வனிதா மீண்டும் கைகளில் தண்ணீரை ஊற்றி பார்வதியின் முகத்தில் தெளித்தாள் இம்முறை பார்வதி சற்று முனகினாள் அம்மா நான் எங்கே இருக்கேன் ஒன்றுமில்லம்மா அம்மா இதோ பக்கத்தில் தான் இருக்கேன் என வனிதா கூறிக்கொண்டே பார்வதியின் தலையை வருடி கொடுத்தாள் சுவரில் இருந்த கடிகாரம் மணி ஐந்து ஆனதை ஐந்து முறை டிக் டிக் என்று அடித்து அறிவித்தது விடுந்து காலை ஏழு மணி ஆகியிருந்தது பார்வதி இப்பொழுது தெளிவாக எழுந்து உட்கார்ந்திருந்தாள் வனிதா சமையல் அறையிலிருந்து குவளையில் ஜூஸை கொண்டு வந்து பார்வதியிடம் கொடுத்து குடிக்க சொன்னாள் அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு காஃபி தான் வேணும் நல்ல தலைவலி சூடா காஃபி கொடுங்க அது போதும் இல்லைம்மா இதை குடிச்சா ஒரு தெம்பு வரும் அதான் கொண்டு வந்தேன் சரி உனக்கு காஃபி தானே வேணும் தரேன் என்று கூறிவிட்டு சமையலறையை நோக்கி மீண்டும் ஓடினாள் பார்வதிக்கு தனக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை சிறிது நேரம் கழித்து வனிதா கொண்டு வந்த காஃபியை கொடுத்துவிட்டு அப்படியே சோஃபாவின் மீது சாய்ந்து உட்கார்ந்தாள் பார்வதி ஆஃபீஸில் லீவ் சொல்கிறியாமா அதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சுமா என்ன நடந்துச்சு காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்த உன்னை காணோம்னு எழுந்து வந்து பாத்ரூம்ல பார்த்தேன் அங்கேயும் காணல அப்புறம் சமையல் அறையிலையும் பார்த்தேன் அங்கேயும் இல்லை அப்ப தாத்தாவோட ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது உள்ள வந்து பார்த்தா நடந்து முடிந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தாள் அனைத்தையும் கேட்ட பார்வதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர தொடங்கியது மேலும் ஞாபகம் வர ஆரம்பித்தவுடன் அவள் உடல் வியர்க்க ஆரம்பித்தது ஆனா ஒன்னு பார்வதி நான் ஏற்கனவே உங்கள் தாத்தா இதற்கு முன்பு இதுபோல் கண்ணாடி முன்னால் உட்கார்ந்து யோக பயிற்சி செய்வத பார்த்துருக்கேம்மா அப்படியாம்மா அப்போ தாத்தா கிட்ட இதை பற்றி ஒன்றும் கேட்கலையாம்மா கேட்டேனே தாத்தா அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாரு என்ன விளக்கம் தாத்தா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காம்மா நல்ல ஞாபகம் இருக்குது பார்வதி அப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுமா அப்போ இது போல் உங்கள் தாத்தா கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து பயிற்சி எடுத்து முடித்து விட்டு தாத்தா வந்தார் அப்போ அவர்கிட்ட ஏன்பா இது என்ன புது பயிற்சியாக இருக்கே என்ன பயிற்சிப்பா இது அதுவாம்மா இது ஒரு விதமான யோக தாவம் உனக்கு சொன்னால் புரியுமா சொல்லுங்கப்பா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் அப்போ ஓகே கேட்டுக்க இந்த பயிற்சியை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் தான் செய்யணும் ஏனெனில் பொதுவாக சரீரத்தை விட்டு அல்பாயசில் பிரிஞ்சு போன ஆத்மாக்கள் வான்வெளியில் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கும் அதில் காலையில் முகூர்த்த நேரத்தில் நல்ல ஆத்மாக்கள் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும் ஆனால் சாயந்தர நேரத்தில் கெட்ட ஆத்மாக்கள் கீழே இறங்கி வரும் மேலும் இந்த பயிற்சியோட பயனே நாம் நம்மளோட சூசம சரீரத்தை பார்த்து கொள்வது தான் அதனால் அந்த நேரத்தில் ஆத்மாக்கள் நம்ம சரீரத்தை அடைய முயற்சி பண்ணும் அதனால் அதிகாலையில் நான்கு மணியிலேருந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே செய்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும் அதோட நல்ல ஆத்மாக்களோட ஸ்பரிசத்தையும் நம்மால் உணர முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கால சயின்ஸ் படி காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்களில் ஓசோன் வாயு அதிகம் கலந்திருக்கும் இந்த கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியை இயங்க செய்கிறது அதனால தான் ஓசோன் ஒளி கதிர்கள் உடல் மீது படும்படி நடைபயிற்சி செய்யும் பொழுது துரியம் என்கிற ஆயிரம் திடர்களை கொண்ட சகசரா தலம் என்னும் பீனியல் சுரப்பி இயங்குகிறது பீனியல் சுரப்பிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மெலட்டோனின் என்ற திரவம் சுரப்பது நின்றுவிடுகிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்காப்பா ஒரே ஆச்சரியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமா அதிகாலையில் முதன் முதலாக நமது உடலில் சுரக்கும் இந்த திரவம்தான் நமது மூளைக்கும் இருதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது அப்பா இவ்வளோ விஷயங்களை எங்கிருந்தபா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க வனிதா கேட்டதற்கு அவர் தொடர்ந்து பேசலானார் இது எல்லா அறிவுமே எங்கள் குருநாதர் கௌதம சித்தர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம் மேலும் நம்ம உடலில் மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு எண்ணைகளுக்கும் கிடைக்க செய்வதே அந்த மெலட்டோன் ஹார்மோன் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துறதும் இதுதான் தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திருக்கும் மெலட்டோனின் திரவ உற்பத்தியே முதல் காரணமாக இருக்கும் வனிதா சொன்னதை முழுவதும் கேட்டவுடன் பார்வதிக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு என்று நினைத்து கொண்டு எழுந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு லீவ் சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்தாள் தனது ரூமிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு ரூமுக்குள் சென்று காலையில் தனக்கு நடந்த அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி பார்க்க ஒவ்வொன்றாக அவள் கண் முன்னால் சினிமா படம் போல ஓட ஆரம்பித்தது அதிகாலை மணி மூணு முப்பத்தஞ்சுக்கு பார்வதி படுக்கையை விட்டு எழுந்து தனது அம்மா தூங்குவதை கவனித்துவிட்டு பாத்ரூமுக்கு சென்றாள் சென்றவள் தன்னையும் அறியாமலேயே குளித்து முடித்தாள் குளித்து வெளியே வந்ததும் தேவதை ட்ரெஸ் என பார்வதி கூறும் அந்த வெள்ளை விளையர் என்ற சுடிதாரை உடுத்திக்கொண்டு படுக்கையை அறிய விட்டு ஹாலுக்கு வந்தாள் நேராக பூட்டியிருந்த அவளது தாத்தா ரூமுக்கு சென்றாள் ஆனால் தன்னை ஏதோ ஒன்று ஆட்டு வைப்பதை அவ்வப்பொழுது அவளால் உணர முடிந்தது ஆனாலும் அதிலிருந்து விடுபட முடியாமல் செயல்பட்டு கொண்டிருந்தாள் அடுத்து தாத்தாவின் படுக்கை அறையில் பாதுகாத்து வைத்திருந்த வாழைச்சுவடியை வெளியே எடுத்தாள் வெளியே எடுத்த அதை கும்பிட்டு விட்டு அங்கு இருந்த மரப்பெட்டியின் அருகில் சுவற்றின் பக்கமாக திருப்பி வைத்திருந்த அந்த பெரிய நிலை கண்ணாடியை எடுத்து கட்டில் மேல் வைத்து சுவரோரமாக சாய்த்து நிறுத்திவிட்டு அதிலிருந்து ஐந்தடி தூரத்துக்கு நகர்ந்து கண்ணாடியில் தன் முழு உருவமும் தெரியும்படி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணாடியையே பார்க்க தொடங்கினாள் அடுத்த பத்து நிமிடங்களில் கண்ணாடியில் தெரிந்த அவளது உருவம் மெல்ல மெல்ல மங்கலாகி மறைந்து போனது கண்ணாடியில் தற்போது அவளது உருவத்திற்கு பதில் இறந்து போன அவரது தாத்தாவின் உருவம் ஒரு மெல்லி வெளிச்சமாக தெரிந்தது அது தெரிந்தவுடன் பார்வதியின் மனதிற்குள் ஒரு குரல் ஒழிக்கத் தொடங்கியது பார்வதி நான் சொல்வதை கவனமாக கேள் இங்கு இருக்கும் ஓலைச்சுவடிகளை கஞ்சன் இருக்கும் எனது குருநாதர் கௌதம சித்தரிடம் கொண்டு போய் சேர்த்துவிடு இது உன் கடமையும் கூட மேலும் நீ சாதாரண அல்ல நீ சாதிக்க பிறந்தவள் அங்கு சென்றால் உனது பிறப்பின் ரகசியத்தையும் அறிந்து கொள்வாய் என் குருநாதர் உனக்கு துணையாக இருந்து வழிநடத்துவார் என்று கூறி முடித்தது கூறி முடித்தவுடன் பார்வதி கண்களை மூடினாள் அதே சமயத்தில் தனது அம்மாள் தனக்கு பின்னால் வந்து நிற்பதை கண்ணாடியில் கண்டதும் அப்படியே மயங்கினாள் நடந்ததை எல்லாம் நினைத்து பார்த்ததும் அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது நடந்த எல்லாமே ஒரு கண்கட்டு போல தெரிந்தாலும் தனது அம்மாவும் அதை பார்த்திருக்கிறார்கள் எப்படி நம்பாமல் இருப்பது என்று குழம்பினாள் யோசனை செய்தபடியே இருந்தவள் அப்படியே தூங்கி போனாள் மதிய உணவிற்காக அவளது அம்மா வந்து அடுத்ததை கேட்டு பட்டென கண் தூங்கி எழுந்ததும் அவளது தலைவலி உடல் சோர்வு குழப்பம் எதுவுமே இல்லாதிருப்பதை உணர்ந்தாள் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதைப் போல தெரிந்து கொண்டாள் முன்பு யோசித்தபடியே மீண்டும் யோசித்தாள் நம்மைச் சுற்றி ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உணர்ந்தாள் அப்பொழுது அவளுக்கு ஆபீஸில் அடுத்த வாரம் டூர் செல்வதற்குண்டான சுற்றறிக்கை ஃபைல் ஞாபகத்துக்கு வர அதில் கேரளாவில் டூர் செல்லக்கூடிய ஊரின் பெயர்கள் ஞாபகத்துக்கு வந்தது அதில் பாலக்காடு திருச்சூர் திருப்பனங்காடு கஞ்சன்மலைக்காடு குருவாயூர் என்று எழுதியிருந்தது ஞாபகத்துக்கு வந்ததும் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி நம்மை அங்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த டூரை ஏற்படுத்தியிருக்கிறது பார்வதி ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்தால் கையோடு அந்த ஓலைச்செம்பிகளை கொண்டு போய் தாத்தா கூறிய கௌதம சித்தரிடம் ஒப்படைத்து விடுவோம் என்ற முடிவுதான் அது அத்தியாயம் பனிரெண்டு நாராயண நம்புதிரியின் வீட்டுமனை நோக்கி யாரும் அறியாதவனம் புறப்பட்டான் அவன் அவசரமாக புறப்பட்டு போனதும் அவன் பின்னாலேயே மற்றொரு உருவம் அவனை பின்தொடர்ந்தது அதனை கவனிக்காமல் அவன் நேராக நம்பூதரியின் மனையை நெருங்கினான் நம்பூதிரியின் பிரமாண்டமான நாலு கட்டு வீட்டின் நுழைவாயிலில் நுழைந்து முற்றத்துக்குள் பிரவேசித்தான் அந்த வீடு நான்கு புறமும் செவ்வக வடிவில் கட்டப்பட்டிருந்தது அதன் நடுவில் வான்வெளி தெரியும் வண்ணம் முற்றம் அமைக்கப்பட்டிருந்தது முற்றத்து நடுவே துளசி மாடம் இருந்தது நான்கு புறமும் சதுர வடிவில் விசாலமான நான்கு அறைகள் இருந்தன மொத்தமாக பார்த்தால் செவ்வக வடிவ வீடாகும் வந்தவன் இதற்கு முன் நம்பூதிரியின் வீட்டிற்குள் நுழைந்ததில்லை முதல் முறையாக அதுபோல ஒரு நாலு கட்டை வீட்டை பார்த்ததும் வாய்ப்பிழந்து அதிசயித்து போய் நின்றிருந்தான் அவன் சென்ற வேளையில் முற்றத்திற்குள் யாருமில்லை உள்ளே சற்று எட்டி பார்த்தான் வீட்டின் உள்கட்டமைப்பு பாரம்பரியத்துடன் பிரம்மாண்டமாக இருந்தது வீட்டின் முன்பகுதியில் விருந்தினர் அமர்வதற்கென்றே மரப்பலகையால் ஆன இருக்கைகளை கண்டதும் அதன் மேல் அமரத் தோன்றிய எண்ணத்தை சற்றென்று மாற்றிக்கொண்டு திரும்பி மேற்கு பகுதியை பார்த்தான் அந்த பகுதியிலும் ஒரு வாசல் அமைந்திருப்பதை கண்டான் ஓ இந்த வீட்டிற்கு நான்கு திசைகளிலும் வாசல் இருக்கிறது இருக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டே திருமேனி திருமேனி என்று அழைத்தான் இவனது அழைப்பை கேட்டு அந்த வீட்டின் ஏவல் பணி செய்யும் ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துவிட்டு எதுவுமே பேசாது போனான் வந்தவனோ என்ன செய்வது என யோசித்தவாறே வெளியே வராந்தாவிற்கு வந்தான் வராந்தா முழுவதும் வளைவான மரப்பலகை கொண்டு அழகாக அமைக்கப்பட்டு இருந்தது அதன் அழகி ரசித்தவாறே ஓ இது சாறுபடிதானே எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் என்று வியந்தவாறே வராந்தாவை ஒட்டிய ஒரு பாதை பிரிந்து போவதை கண்டான் அந்த பாதையில் தொடர்ந்து நடக்க இரண்டு வளைவுகள் கடந்தவுடன் அங்கே குளிப்பதற்கென ஒரு குளம் இருந்ததைக் கண்டான் அதன் படிகளிலிருந்து குளித்து முடித்து நாராயணன் நம்புதிரி ஆஜான பாகுவாய் நடந்து வந்தார் இவனை கண்டதும் என்ன ஏதேனும் முக்கிய செய்தியா வந்தவன் அவரை பார்த்தவுடன் குனிந்து கும்பிட்டபடி திருமேனி என்ன நினைத்தீர்களோ அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது அதனை தெரிவிக்கவே நான் வந்தேன் சரி சரி என் பின்னால் வாரும் என்று கூறியபடியே படுஞ்சாயிர வாசல் வழியே வீட்டிற்குள் நுழைந்து வீட்டின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள பூஜை அறைக்குள் நுழைந்தார் அறைக்குள் நுழையும் முன்னரே இவனை பார்த்து கைகளை காட்டி காத்திரு என்பதைப் போல சைகை காட்டிவிட்டுத்தான் நுழைந்தார் மீண்டும் அவன் காத்திருந்தான் வெளியே எவ்வளவு வெப்பமாக இருந்தாலும் இந்த வீட்டிற்குள் ஒரு குளிர்ந்த தன்மை இருந்ததை உணர்ந்தான் ஏறக்குரிய அரை நாழிகை கழிந்து பூஜி அறையிலிருந்து வெளியே வந்த நம்புத்ரி பெரிய அறையின் முன்பு தொங்கவிடப்பட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு என்ன என்பதைப் போல இவனை பார்க்க அவனும் திருப்பனையிடம் காட்டில் அந்தனரும் இளநாகனார் பேசி கொண்டது முதல் இறுதியில் மக்கள் இரண்டு தினங்கள் கழித்து அவர்களது முடிவை தெரிவிக்கப் போவது வரை கூறி முடித்தான் நம்புதிரி நடந்தவையெல்லாம் கேட்டுவிட்டு அதனை குறித்து யோசிக்கலானார் அதே சமயத்தில் அறைக்கு முன்னால் அமைந்திருந்த பெரிய மரத்துணின் மேல் கூறிய ஒட்டியவாறு ஒரு பெரிய நாக பாம்பு படமெடுத்தவாறு இவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தபடியே தூணை சுற்றி இருந்தது சப்த கண்ணியருள் ஐந்தாவதாக இருக்கும் கரிய கல்தான் வராகி வராகமூர்த்தியின் அம்சமாக அவரை போலவே தோன்றியவள் இந்த கண்ணி சிவன் விஷ்ணு சக்தி ஆகியோரின் அம்சமாக இருப்பதால் பெரும் வலிமை கொண்ட இந்த தேவி எதிரிகளை வெல்லவும் தடைகளை அகற்றவும் உதவி செய்பவள் வராகியை வணங்குபவர்களுக்கு துன்பமே வராது என்று பூர்ணிதாவின் சித்தப்பா கூறியது அவளது ஞாபகத்துக்குள் வந்து போனது வந்திருப்பது வராகி என்பது அறிந்தவுடன் புதியலின் மகத்துவத்தையும் அதனை பாதுகாத்து வரும் குடும்ப பாரம்பரியத்தையும் பற்றி அவள் மனதிற்குள் ஒரு பெரும் பெருமையை கொடுத்தது இவ்வாறு எண்ணியவாறு மீண்டும் கோவிலைச் சுற்றி வலம் வந்து தொழுவதற்கு ஆரம்பித்தாள் கடைசியில் அவள் திருப்பணங்காட்டு தேவியின் படம் வைத்திருக்கும் அந்த சிறிய கோவிலகத்தை தொழுதாள் அப்பொழுது அங்கு சப்த கன்னிமார்கள் ஏழு பேரும் இருந்தனர் அதை கண்ட பூர்ணிதா புரிந்து கொண்டாள் மனதிற்குள் வராகியை நினைத்து கொண்டாள் வராகி தேவியே இந்த திருப்பணங்காட்டு தேவியின் புதையலை காத்து வந்து எங்கள் குலம் முன்னோர்களை பெருமை கொலை செய்து எங்களையும் காத்து வந்தவளை மீண்டும் உன் ரூபம் காண நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டி முடித்து வீட்டிற்கு திரும்பினாள் நீண்ட நேரம் ஆகி போனதால் இவளை அழைத்து வர அவளது தங்கை பூஜா எதிரே வந்தாள் ஏய் எண்ணெய் இவ்வளோ நேரம் ஓ அதுவா கோவிலை சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாச்சு அதனால எல்லா கோவிலகத்தையும் சுத்தம் செய்து விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் இட்டு தீபம் போட்டு விட்டு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன் அம்மா திட்டினாங்களா அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப ரொம்ப நேரமாச்சு அதனால் போய் பாத்திர வாடின்னு அனுப்பிச்சாங்க ரெண்டு பேருமே பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் எதிரில் அவங்க அப்பா ராகவன் வேலைக்கு போவதற்கு தயாராகி வெளியே வந்தார் ஹேமா ரெண்டு பேரும் இந்த புதையலை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க குறிப்பா உங்கள் சித்தப்பா விஸ்வநாதனுக்கு தெரியவே கூடாது என்ன புரிஞ்சுதா சரி என்பது போல இருவரும் ஒரு சேர தலையாட்டினர் சொல்லிவிட்டு ராகவன் புறப்பட்டு சென்றார் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர்களது அண்ணன் திலீபன் சாப்பிட்டு முடித்து மதிய உணவு பாக்ஸை பேக்கில் போட்டுக்கொண்டு அம்மா நான் வரேம்மா சரிப்பா பார்த்து போயிட்டு வா உள்ளே இருந்து அவள் அம்மா ராதாவின் குரல் கேட்டது வெளியே வந்தவள் பூஜாவை பார்த்து ஏண்டி நீ கிளம்பல ஏம்மா பூர்ணிதா கோவிலுக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமா சரி சரி அடுக்கலையில் பாத்திரம் இருக்கு சீக்கிரம் கழுவி வச்சிட்டு வா நான் அதுக்குள்ள இந்த பணத்தை மகளிர் குழுவில் அடைச்சிட்டு வரேன் சொல்லிக்கொண்டே வேக வேகமாக வெளியே போனாள் பூஜாவும் சாப்பிட்டு முடித்து காலேஜிக்கு கிளம்பி போனாள் பூர்ணிதா மட்டும் பாத்திரங்களை கழுவி எடுத்து வைத்துவிட்டு அம்மா வந்தவுடன் சாப்பிடலாம் என்று காத்திருந்தாள் அதே சமயம் அவள் மனதிற்குள் வராகியை பற்றிய எண்ணங்கள் ஓட துவங்கியது கோவிலில் எண்ணெய் ஊட்டிவிட்டு கொண்டு வந்த பாட்டில் வாசல்படியிலே இருப்பதை கண்டு எடுத்து அறையில் வைப்பதற்கு அறையின் திரைகளை விளக்கினாள் உள்ளே வராகி தேவி நின்றிருந்தாள் அதே கரிய உருவம் கரும்பச்சை நிற புடவையில் அந்த நேரத்தில் அங்கு நின்றிருந்ததை கண்ட பூர்ணிதா அதிர்ச்சியுடன் பின்னால் வந்தாள் என்ன பயந்துட்டியா ஆமாம் இப்படி திடதிருப்புன்னு வந்து நின்னா பயப்படாமல் என்ன செய்வது அதற்கு பதிலாக கலீரென சிரித்த வராகி நீ தானே என்னை அழைத்தாய் அதனால் தான் இப்படி திடுதிப்பென வர வேண்டியதாய் போடுது ஆமாம் நான் உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சா எப்படி கூப்பிடுறது அதனால் தான் உன்னை நினைச்சேன் அதற்கு ஏதாவது மந்திரம் சொல்லணுமா மீண்டும் கலகலவென்று சிரித்த வராகி அதையெல்லாம் எந்த மந்திரமும் வேண்டாம் நீ என்னை நினைச்சாலே போதும் நான் வந்துடுவேன் அதோட ஒவ்வொரு இரவிலும் நான் உன்னை பார்க்க வந்துடுவேன் வராகி சொல்லி முடித்தவுடன் தேவி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் ஆனால் இப்போ இல்லை இன்று இரவு நான் மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன் அப்போ கேட்கலாம் பூர்ணிதா பூர்ணிதா யார்கிட்ட பேசிகிட்ருக்க அம்மாவின் குரல் கேட்க திரும்பி பார்த்துவிட்டு ஐயோ அம்மா வேற வந்துட்டாங்களே என்று பதட்டமாகி மீண்டும் வராகி தேவி நின்றிருந்த இடத்தை பார்க்க அங்கே அவளை காணவில்லை சற்றென மாயமாகி மறந்துவிட்டாளே இதெல்லாம் நனவுதானா என்று தன் கைகளை கிள்ளி பார்த்து கொண்டாள் யார்கிட்டமா பேச போகிறேன் பூஜாவும் கிளம்பிட்டா நீயும் இப்போ தான் உள்ள வர அப்புறம் யார்கிட்ட பேசுறது இல்லை உள்ள ஏதோ பேச்சுக்குரல் கேட்ட மாதிரியே இருந்துச்சு அதான் கேட்டேன் சரி வா நீ சாப்பிட்டு இருக்க மாட்டியே என்று கூறிவிட்டு அவளும் பூர்ணிதாவும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் அன்று இரவு பதினோரு மணி ஆனது அனைவரும் தூங்க சென்றதும் பூர்ணிதா மட்டும் வராகி தேவி வருவாளா என்று ஒருவித காத்திருப்புடன் மெல்ல கண்ணை ஏர்ந்தால் கண்கள் அடைந்திருந்தாலும் கண்களுக்கு முன்னால் ஏதோ சினிமா படம் ஓடுவது போல சில காட்சிகள் தென்பட்டன அதில் திருப்பணங்காட்டு தேவியின் கோவில் தெரிந்தது ஒரு மினி டூரிஸ்ட் வேன் ஒன்று கோவிலின் வளாகத்திற்குள் வந்து நின்றது அதிலிருந்து பார்வதியும் அவளது ஆஃபீஸில் கூட வேலை பார்ப்பவர்களும் அவளது அம்மாவும் கீழே இறங்கி வந்தனர் அனைவரும் கலைந்திருந்த கூந்தலை எல்லாம் அழகாக்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைவதற்கு வாசலை நோக்கி நடந்தார்கள் ஆண்கள் அனைவரும் அவர்களது சட்டைகளை காற்றினர் பார்வதியும் அவளது ஃப்ரெண்ட் போவனாவும் கேரள ட்ரெடிஷனல் ஸ்டைலில் சாண்டல் கலர் புடவை கட்டியிருந்தனர் மாலை நேரம் என்பதால் கோவிலில் சந்திய நேரத்து பூஜைக்காக கோவிலின் ஸ்ரீலகத்தின் நடை அடைக்கப்பட்டிருந்தது நடையின் அருகில் கோவிலின் ஆஸ்தான மேளம் கொட்டுபவர் தேவியை அழைக்க தோள்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் இடைக்கா அதாவது நமது ஊரில் உள்ள உடுக்கையின் தாளமாகவே ஒலிக்கும் ஆனால் மத்தளம் போல நீண்டதாக இருக்கும் கைகளில் கோலை கொண்டு அடித்து தாளம் எழுப்புவர் இதை கேட்கும் ஒரு தெய்வீக கானம் போல இருக்கும் அடித்து ஒலி எழுப்ப இது கோவிலின் அனைத்து பகுதிகளிலும் ஒலித்தது அந்த தெய்வீக தாளம் கேட்டு ஸ்ரீலகத்தினுள்ளிருந்த திருப்பணங்காட்டு தேவி எழுந்தருள தயாரானால் அதே சமயத்தில்தான் பார்வதியும் அவளுடன் கூட வந்தவர்களும் கோவிலின் வாசல் அருகே வந்தனர் அங்கே ஒரு வயதான பெரியவர் பார்வதியின் அருகில் வந்து நீ பார்வதி பார்வதிதானமா என்று தமிழில் கேட்க பார்வதி ஆச்சரியமாக ஆமாம் ஆனா நீங்கள் யாரு நான் என் பேர் காளியன் இங்கே பக்கத்தில் இருக்கிற கஞ்சன்மலை சித்தர் என்னை அனுப்பினார் என்று கூறிக்கொண்டிருக்கும்பொழுதே அந்த பெரியவர் தலை சுற்றி கீழே விழப் பார்வதியும் புவனாவும் பயந்து போய் பின்னால் நகர்ந்தனர் அதற்குள் அவளது அம்மாவும் மற்றவர்களும் வந்தனர் பயந்து போய் நின்றிருந்த அவர்கள் இருவரையும் தேற்றி உள்ளே அழைத்து சென்றனர் அந்த பெரியவரை அங்கு இருந்தவர்கள் சில பேர் கைத்தாங்களாக அழைத்துச் செல்வதை பார்வதி திரும்பி திரும்பி பார்த்தாள் அப்பொழுதுதான் அவள் தோளில் மாட்டியிருந்த கைப்பை காணாமல் போனதை உணர்ந்தாள் ஐயோ அந்த கைப்பையில் தானே பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்த ஓலைச்சுவடிகள் இருந்ததே என்று பார்வதி அதிர்ச்சியில் நின்றாள் இந்த காட்சிகள் அனைத்தும் பூர்ணிதாவின் கண்கள் முன்னால் படம் போல ஓடியதை கண்டாள் பட்டின கண்களை திறக்க முயன்றாள் ஆனால் முடியாமல் போகவே திகைத்து போனாள் அத்தியாயம் பதிமூன்று காடு பத்தாம் நூற்றாண்டு முன்னால் அமைந்திருந்த பெரிய மரத்துனின் மேல் கூறிய ஒட்டியவாறு ஒரு பெரிய நாகப்பாபு படம் எடுத்தவாறு இவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தபடியே துணை சுற்றி இருந்தது நம்புத்ரி ஆலோசித்து முடித்துவிட்டு வந்த அவனிடம் சரி என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் கோவிலை இரண்டாக பிரித்து கொடுக்க கேட்கக்கூறியதே நாம் தான் என்று இளநாகனாருக்கு சந்தேகம் எதுவும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பின்னர் மற்றொன்று அந்த புதையலை பாதுகாக்க பொறுப்பேற்றிருக்கும் தச்சன் முத்துவேலப்பன் மீதும் ஒரு கண் வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு மடியிலிருந்து இரண்டு பொற்காசுகளை எடுத்து அவனிடம் கொடுத்தார் சரி புறப்படு அவனும் அதை முகமலர்ச்சியுடன் வாங்கி இடுப்பு வேட்டியில் முடிந்து கொண்டு புறப்பட்டான் போகும் அவனையே பார்த்துவிட்டு தூணின் மேல்பாகத்தை பார்த்துவிட்டு உடனே ஏவல் பணி செய்யும் ஒருவனை அழைத்து அவன் காதில் ஏதோ கூறவும் அவனும் தலையாட்டிவிட்டு பொற்காசுகளை வாங்கிக்கொண்டு கொண்டு புறப்பட்டு போனவன் பின்னாலேயே அவன் அறியாது பின்தொடர்ந்து சென்றான் சிறிது தூரம் சென்றதும் காட்டு வழி ஆரம்பமானது பின்னால் செல்பவனும் விடாது அவனை பின்தொடர்ந்தான் இருந்தும் முன்னால் சென்றவன் திடீரென காணாமல் போனான் இவன் குழம்பி போய் நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்க அருகில் ஆ அம்மா காப்பாத்துங்க என்று சத்தம் கேட்கவே சத்தம் வந்த திசையை நோக்கி இவனும் ஓட அங்கு அவன் கீழே விழுந்து வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்தான் ஆ பாவம் பாம்பு கடிச்சிருக்கும் போலிருக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு திரும்பி நம்பூதரிடம் கூறுவதற்கு தலைத்தறிக்க ஓடினான் அருகில் ஒரு மரத்திலிருந்து தொங்கியபடி நாகப்பாம்பு ஒன்று தலைதெறிக்க ஓடும் அவனையே பார்த்து கொண்டு இருந்தது ஓடிய அவன் நம்பூதிரியை கண்டு அவன் பாம்பு கடித்து இறந்த தகவலை கூறினான் நம்பூதிரி இவன் கூறியதை கேட்டு எதிர்பார்த்தது போல ஒரு பாவனையுடன் ஆம் அந்த அந்தணன் என்னிடமே வேலையை காட்டுகிறான் இருக்கட்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு கண்களை மூடி வலது கையை நெஞ்சில் வைத்து மந்திரம் மோத ஆரம்பித்தார் அவர் மனதிற்குள் அந்த நாகப்பாம்பு யார் என்பது தெரிந்தது அவராகவே மனதிற்குள் ஓ பாம்புக்காவில் குடியிருந்த உங்கள் இருவரையும் புதையலை பாதுகாக்கும் பொருட்டு அந்த திருப்பணையிட காட்டு தேவி ஆதிசேஷனின் துணை கொண்டு உங்களுக்கு உயிரும் சக்திகளையும் கொடுத்திருக்கிறாள் உங்கள் இருவரையும் எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியும் அந்த ஆதிசேஷனை வந்தாலும் இந்த நம்பூதிரிக்கு சமாளிக்கும் ஆற்றல் இருக்கிறது அதுவும் நீங்கள் இருவரும் அந்த ஆதிசேஷனின் ஆயிரம் தலைகளில் இரு தலைகளை பீத்து போட்டு உயிர் கொடுத்த சாதாரண பாம்புகள் தானே என்பதை மறந்துவிட்டு என்னிடமே வாழை ஆட்டுகின்றனர் இருக்கட்டும் இனி நடக்கப்போவது திருப்பானையிடம் காட்டு தேவிக்கே அதிர்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது என்று மனதில் எண்ணியபடியே வீட்டிற்குள் வேகமாக நுழைந்தார் அடுத்த நாள் அதிகாலை நேரம் வேலப்ப தச்சரின் தரவாட்டுக் கோவிலில் அவர் மகன் கொச்சி நாராயணன் வேக வேகமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தான் நாராயணா நீ செல்வது சாதாரண வேலைக்கல்ல அதிமுக்கியமான வேலை எனவே வேலை முடிந்தவுடன் விரைவில் வீட்டிற்கு வந்து சேர் புரிந்ததா தந்தையே தாங்கள் என்னை பூர்ணமாக நம்புங்கள் விரைவில் வந்துவிடுவேன் சரி புறப்படு எதற்கும் இதனை கையில் வைத்துக்கொள் என்று அவன் கைகளில் ஒன்றரை அடி நீளமுள்ள ஒரு மூங்கில் பிரம்பை கொடுத்தார் அதனை பயபக்தியோடு வாங்கிக் கொண்டு புறப்பட்டான் அந்த பிரம்பின் இருமுனைகளிலும் வெள்ளியால் பூணூலும் போடப்பட்டு இருந்தது அதேபோல் நடுவிலும் பூணூல் போடப்பட்டு ஒரு மந்திர தடிப்போல் காணப்பட்டது காட்டின் வழியே பயணித்து அவன் சென்றடைய வேண்டிய இடமான கஞ்சனூர் காவுக்கு மதியம் வந்தடைந்தான் அவன் சென்றடைந்த அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு அருகில் ஒரு சிறிய மலை இருந்தது அந்த கோவிலுக்கு கஞ்சனூர் காவு என்பதாகும் அந்த கோவிலின் பூசை செய்பவராக இருப்பவர் பலிய கஞ்சனூர் காவு சித்தர் அந்த மலையின் மேலே சிவன் கோவில் ஒன்று உள்ளதாகவும் மேலே செல்வதற்கு படிகள் இல்லாத காரணத்தால் மேலே செல்வது மிக கடினம் என்றும் அது மட்டுமல்லாமல் அங்கு பல நஞ்சுள்ள பாம்புகள் இருப்பதாகவும் சிவனுக்கே உரிய சிவராத்திரி பிரதோஷம் போன்ற தினங்களில் மட்டும் கஞ்சனூர் காவு சித்தரும் அவருக்கு உதவியாக அவரது சீடனும் மேலே அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பாதையின் வழியே சென்று பூஜை செய்துவிட்டு வருவதாகவும் அப்படி செல்லும்பொழுது அந்த பாதையில் அவருடன் கஞ்சனூர் காவில் அம்மனும் மேலே சென்று சிவனை வழிபட்டு வருவதாகவும் ஒரு ஐதீகம் இருப்பதையும் கொச்சி நாராயணன் கேள்விப்பட்டதுண்டு அவன் வரவுக்காக காத்திருந்த சித்தர் அவனை வரவேற்று கோவிலுக்குள் அழைத்து சென்றார் அவரை கண்டதும் நாராயணன் அவரை பணிந்து வணங்கினான் நாராயணா உமது தந்தையார் நலம்தானே தந்தையார் நலமே தங்களின் நலம் குறித்து விசாரித்து வரக்கூறினார் யாம் நலமாக இருக்கிறோம் உனது தந்தை முத்து வேலப்பர் ஒவ்வொரு முறையும் எமக்கு செய்தியை உங்கள் வேலையாட்கள் மூலமாக அனுப்புவது வழக்கம் ஆனால் இந்த முறை அவரது மகனாகிய உன்னையே அனுப்பியிருக்கிறார் என்றால் முக்கியமான தகவல் என்றே கருதுகிறேன் ம் நாராயணா முதலில் நீ உணவருந்து கொஞ்ச நேரம் ஓய்விடு மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம் நானும் ஒரு சிறிய பணி இருக்கிறது முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு சித்தர் புறப்பட்டு போனார் எண்பத்தைந்து வயதை கடந்தவர் என்று அவ்வளோ எளிதில் கூறிவிட முடியாது ஆறடி உயரமுள்ள நல்ல கம்பீரமான தோற்றமும் திடகாத்திரமான தேகத்தையும் கொண்டிருந்தார் நீளமான முடியும் தாடியும் இருந்தது இடுப்பிற்கு மேல் வெள்ளை வெட்டியை சுற்றி கட்டியிருந்தார் முத்து வேலப்பர் இவரது சீடர் மட்டுமல்லாது சித்தரிடம் பலவிதமான மந்திர வித்தைகளை படித்த முதன்மையான சீடராகவும் இருந்தவர் முத்து வேலப்பருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக உதவுபவர் கொச்சி நாராயணன் உணவு அறிந்துவிட்டு சித்தரின் வரவுக்காக காத்திருந்தான் அவர் வந்தவுடன் நாராயணன் திருப்பனையிடம் காட்டில் தற்பொழுது நடப்பவைகளையும் புதையில் வந்த கதையையும் அதனை காக்கும் பொறுப்பு தற்பொழுது தங்களுக்கு இருப்பதையும் கூறி முடித்தான் அவன் கூறிய அனைத்தையும் கேட்டு மென்மையாக சிரித்துவிட்டு யாம் அனைத்தையும் அறிவோம் சரி நீ வந்த முக்கிய தகவலை கூறு புதையலை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு உக்கிர தேவதையை ஆவாகனம் செய்து தர வேண்டும் என்று கூறினான் கொச்சி நாராயணன் சித்தரும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு சரி ஆவாகனம் செய்து தருகிறேன் நீ உடனே அதோ அந்த கோவில் அருகே இருக்கும் கிணற்றில் குளித்துவிட்டு ஈர உடையுடன் வா நாராயணனும் வேகமாக குளித்து முடித்து ஈர ஆடைகளுடன் வந்தான் கஞ்சனூர் சித்தர் அவனை அழைத்துக்கொண்டு கஞ்சனூர் காவில் அம்மன் கோவிலுக்குள் நுழைந்தார் அங்கு ஆவாகன பூஜைக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தனர் அவரது சீடர்கள் இரண்டு பேர் நாராயணனை அங்கு இடப்பட்டிருந்த கோரை புல்லின் பாயில் கிழக்கு நோக்கி சொன்னார் அவரும் அவனுக்கு எதிரில் மேற்கு நோக்கி அமர்ந்தார் அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து சில அடி தூரத்தில் தெற்கில் இருந்த ஒரு பீடத்தில் வடக்கில் நோக்கியவாறு அதிபயங்கர தோற்றத்துடன் கஞ்சனூர் காவில் அம்மனின் உருவ சிலை இருந்தது நாராயணா இப்பொழுது ஆவாகனம் செய்யப்போகும் உக்கிர தேவதை யாராக ஈர்க்க வேண்டுமென்பதை உனது தந்தை முத்துவேலப்பர் ஏதேனும் கூறினாரா ஐயா கூறி அனுப்பியுள்ளார் அது புதையலை பாதுகாக்க சப்த கண்ணிமார்களில் மிகவும் வலிமையான தேவியான மகாவராகியை ஆவாகனம் செய்து தர வேண்டும் இன்று அவரது கண்களில் பயத்தை கவனித்த சிவா தனக்கு பின்னால் யாரோ நிற்பது போல தோன்றவே சற்றென திரும்பி பார்த்தான் ஆசிரமத்தில் கண்ட அந்த வயதான பெண்மணி அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் கூடவே அவள் அருகில் அந்த கருப்பு நாயும் அவனையே பார்த்து கொண்டு இருந்தது அந்த இடத்தில் அவர்களை எதிர்பார்க்காத சிவாவுக்கு சற்று அதிர்ச்சியில் அம்மா நீங்களா இங்கே எப்படி என்ன சிவா இந்த ஊர் எங்க ஊருங்கிறத மறந்துட்டு கேள்வி கேட்குற அப்படி இல்லம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே அதான் அப்படி கேட்டேன் ஒவ்வொரு மாசத்துலையும் வர ரெண்டு பிரதோஷத்துக்கும் சிவனை பார்க்க வந்துடுவேன் அப்படியாமா நான் ஒன்று கேட்கலாமா நீ என்ன கேட்க போகிறேன்றதை நான் சொல்லட்டுமா என்று கூறிவிட்டு மேலும் தொடர்ந்து பேசலானால் நீங்கள் யாரு உங்கள் பேர் என்ன இதான்னு சிவா கேட்க போகிற அதெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் அந்த கடைக்காரர் உங்ககிட்ட என்ன சொன்னாருங்கிறத மறைக்காம சொல்லு அவங்க அந்த மாதிரி கேட்டவுடன் அந்த கடைக்காரரை திரும்பி பார்த்துவிட்டு சிவா அது வந்துமா அவர் இந்த ஆசிரமத்திலேருந்து உடனடியாக என்னை வெளியே போயிடுங்கன்னு சொன்னாருமா என்று தயங்கியபடியே கூறினான் அதற்கு அந்த பெண்மணி அவர் சொல்றது சரிதான் சிவா நீ உடனடியாக உன்னோட உடமைகளை எடுத்துக்கிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துரு சிவா அந்த பெண்மணியும் அப்படி கூறியதை கேட்டவுடன் சிவாவுக்கு இன்னும் சற்று குழப்பம் அதிகமானது அம்மா நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க நான் ஏன் வெளியே போகணும் காரணம் இருக்குங்க தம்பி நாங்க சொல்றத கேளுங்க இந்த பதில் கடைக்காரரிடமிருந்து வந்தது அதுதான் ஏன்னு கேட்குறேன் எந்த ஒரு காரணமே சொல்லாம நீ வெளியே வான்னு சொன்னா எப்படி முதல்ல நீங்க யாரு அதுக்கு பதில் நான் சொல்றேன் ஏன் கூட வா உனக்கு உண்டான எல்லா பதிலும் கிடைக்கும் என்று கூறியபடி அந்த பெண்மணி மலைக்கு மேலே செல்லும் படிக்கட்டுகளில் ஏற தொடங்கினாள் அவளுக்கு முன்னால் அந்த கருப்பு நாயும் படிகளில் ஏறிக்கொண்டு இருந்தது அதனை பார்த்த சிவாவும் அவர்கள் பின்னாலேயே படிகளில் ஏற ஆரம்பித்தான் அவன் படிகளில் கால்களை வைத்தவுடன் அவன் கட்டியிருந்த ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட்டது போல ஒரு உணர்வு தோன்றியது அவனுக்கு அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது படிகளில் ஏறிக்கொண்டே சிவா அம்மா இந்த படியில் கால் வைத்தவுடனே ஏதோ என்னை விட்டு விலகி போனது போல ஒரு உணர்வு தோணுச்சி அது என்னன்னு புரியல சிவா இது சிவன் உரையும் இந்த படிகளை கடந்து வேற எந்த தீய சக்திகளும் மேலே வந்துட முடியாது அப்படின்னா என்கிட்ட தீயசக்தி இருந்துச்சு அது இப்போ விலகிடுச்சின்னு சொல்கிறீங்களா நிச்சயமா சிவா அதுதான் உண்மை என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சிவா உடனே புரிஞ்சிட்டா அது சாதாரண விஷயம் ஆனால் ஒன்றுமே புரியலன்னு சொன்னால் பேர் தான் ரகசியம் அதை பற்றி அதாவது அந்த ரகசியத்தை பற்றி நான் தெரிஞ்சிக்க கூடாதா தெரிஞ்சிக்கலாம் சிவா அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சிவனை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சிவனுக்கு பெயர் கஞ்சனூர் சித்தேஸ்வரர் அதோடு இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் வலிய கஞ்சனூர் காவு சித்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருதான் இங்க இருக்கிற சிவன் கோவிலுக்கு பூஜை செய்து வந்தவர் அவர் வழி வழியே வந்தவங்க தான் இப்போ இருக்கிற அனைவருமே ஓ அப்படியா அதோடு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க இந்த மலையடி வாரத்தில் மிக சக்தி வாய்ந்த உக்கிர தெய்வமாக கஞ்சனூர் காவில் அம்மன் இருந்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு என்னம்மா சொல்றீங்க இந்த மலையடி வாரத்தில் அம்மன் கோவில் இருந்துச்சா ஆனால் அதற்குரிய எந்தவிதமான அடையாளமும் இல்லையே இல்லை சிவா இப்போவும் அந்த காளி தான் இருக்கிறாள் ஆனால் அவள் உண்மையான சித்த புருஷர்களுக்கு மட்டுமே காட்சி தருவாள் அப்படின்னா அந்த காவில் அம்மன் மறைஞ்சிருக்காங்களா என்ன மறைஞ்சில்ல மறைக்கப்பட்டிருக்கிறாள் என்னம்மா இது புரியாத புத்திராக இருக்கே அம்மனை அதுவும் ஒரு உக்கிர காளியை மறைத்து வைக்க முடியுமா அப்படின்னா யார் அந்த அம்மனை மறைச்சு வச்சிருக்காங்க சிவா இந்த கஞ்சனூர் மலை பல ரகசியங்களையும் பலவிதமான மர்மங்களையும் பொதிஞ்சு வச்சிருக்கு சரிம்மா அந்த காவில் அம்மனை ஏன் மறைச்சு வைக்கணும் அப்படி என்ன அவசியம் இருக்கு அதோட அந்த சக்தி வாய்ந்த அம்மனுக்கு தன்னை வெளிப்படுத்திக்க முடியாதா நீ நிறைய கேள்விகள் கேட்குற சிவா ஆனால் சில மானிட சக்திகள் அந்த தெய்வத்தையே கட்டி அளவுக்கு இருக்காங்க மற்றபடி இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று அந்த அம்மனை ஏன் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியும் ஏன் மறைச்சு வச்சிருக்காங்க இந்த கஞ்சனூர் காவில் அம்மன் பயங்கர உக்கிர காலியாகவும் இருக்கிற காரணத்தால் கூட இருக்கலாம் இல்லையா அது மட்டுமல்ல அந்த அம்மன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு சரிம்மா இதெல்லாம் நம்ம கௌதம சித்தருக்கு தெரியும் இல்லையா அவரோட சித்த தாவத்தினால இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாதா அனைத்துமே அறிந்துவதான் தான் கௌதம சித்தர் ஆனா அவர் தான் இங்கே இல்லையே அத்தியாயம் பதினான்கு திருப்பனையிடம் காடு நாராயணா இப்பொழுது ஆவாகனம் செய்ய போகும் முக்கிர தேவதை யாராக இருக்க வேண்டும் என்பதை உனது தந்தை முத்துவேலப்பர் ஏதேனும் கூறினாரா ஐயா கூறியுள்ளார் அது புதையலை பாதுகாக்க சப்த கண்ணியருள் மிகவும் வலிமையான தேவியான மகா வராகியை ஆவாகனம் செய்து தர வேண்டும் வராகி தேவியா நான் நினைத்தது சரியே ம் நாராயணா உனக்கு வராகி தேவியை பற்றி ஏதாவது தெரியுமா இல்லை ஐயா தந்தை வராகி பற்றி கூறியிருக்கின்றார் என்றாலும் அவ்வளவாக தெரியாது சொல்கிறேன் கேள் ஏனென்றால் ஆவாகனம் செய்யப்போவதே உன்னை வைத்துதான் வராக தேவியை ஆவாகனம் செய்துவிட்டால் அவள் உன் சொல்லிற்கு மட்டுமே கட்டுப்படுவாள் அதனால் அவளை பற்றி நீ அதிகம் அறிந்து வைத்துக்கொள்வது கொள்வது நன்று கூறுங்கள் ஐயா தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் சப்த கணிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் இந்த வராகி சாட்சாத் அந்த பார்வதி தேவியிடமிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள்தான் இந்த சப்த கண்ணியர் ஆகும் சப்த கண்ணியர்கள் யார் யார் என்று அறியும்தானே அறிவேன் ஐயா பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி என்பவர்கள்தான் சப்த கண்ணியர்கள் நல்லது இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வராகி மனித உடலும் பன்றிமுகமும் கொண்டவள் மற்ற கன்னியருள் இவள் மிக மிக வலிமை வாய்ந்தவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் மேலும் இவள் மூர்த்தியின் ஒரு அம்சம் இவளை ஆவாகனம் செய்வது என்பது மிக கடினம் தீய காரியங்களுக்கு இவள் ஒருபோதும் துணை போக மாட்டாள் ஆனால் நாம் செய்வது ஒரு நல்ல காரியம் என்பதால் உடன்பட்டு உடனே பிரதி ஆவாள் என்பதே என் திண்ணம் இன்னொன்று ஆவாகனம் ஆகிவிட்டாள் இவள் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள் இவளது ரதம் கிரிசக்கர காற்று பன்றிகள் இருக்கும் ரதமாகும் இந்த வராகதேவி அம்பாலின் போர்படை தளபதி ஆவாள் அவர் கூறிய அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் கொச்சி நாராயணன் நாராயணா இதில் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இந்த வராகி தேவி இந்த புதையலை காக்கும் பொருட்டு நாம் ஆவாகனம் செய்யப்போவதால் இன்னும் எளிதாக ஆவாகனம் ஆவாள் என்றே கருதுகிறேன் ஏனென்றால் என்று கூறி நிறுத்திய வலிய காஞ்சனூர் காவுசித்தர் கொச்சி நாராயணன் முகத்தை உற்று கவனித்தார் அவள் மிக ஆர்வமாக அவர் அடுத்து என்ன கூறப்போகிறார் என்று அவரது முகத்தை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுடைய ஆர்வத்தில் திருப்தி அடைந்தவராக அவர் மேலும் தொடர்ந்து கூறலானார் அதாவது இங்கு வந்து சேர்ந்த புதையலை ஒரு சோழ மன்னன் தானே கொடுத்து அனுப்பினார் அதாவது ராஜராஜ சோழன் அந்த அரசனின் வெற்றி தெய்வம் யார் என்று தெரியுமா இந்த வராகி தேவிதான் அந்த மன்னன் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் வராகி வழிபட்ட பின்னரே தொடங்குவாராம் பொதுவாக எங்குமே எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு ஆனால் இந்த சோழ மன்னனோ சிவ வழிபாட்டையே தொடங்குவதாயினும் விநாயகருக்கு பதிலாக வராகி அவனை வழிபட்டு தொடங்குவாராம் அது இல்லாமல் சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்கை அதனால் துர்கையின் தளபதியான வராகிக்கு அந்த மன்னன் சோழ நாட்டின் தலைநகரமாகிய தஞ்சையில் கட்டிடக்கலையில் பெருமை கொள்ளும்படி சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்தை கட்டி முடித்தலான் அதுதான் தஞ்சை ராஜராஜேஸ்வரர் கோவில் என்பதாகும் அந்த கோவிலில் நுழைந்ததும் இடதுபுறம் இந்த வராகிக்கு என்றே தனி சந்நிதி உள்ளது மேலும் அங்கு குடிக்கொண்டுள்ள வராகியிடம் என்ன வேண்டிக் கொண்டாலும் உடனே நிறைவேறுகிறது என்றும் தஞ்சை கோவிலுக்குள் நுழையும் பொழுது முதலில் இந்த வராகி அம்மன் வழிபாடு செய்த பிறகே சிவதரிசனம் செய்யும்படி கட்டியுள்ளாராம் அந்த சோழமன்னன் இன்று ஐயோ அந்த கைப்பையில் தானே பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டு வந்த ஓலைச்சுவடிகள் இருந்ததே என்று கூறிவிட்டு பார்வதி அதிர்ச்சியில் நின்றாள் இந்த காட்சிகள் அனைத்தும் பூர்ணிதாவின் கண்கள் முன்னால் படம் போல ஓடியது நினைத்து பட்டின கண்களை திறக்க முயன்றாள் ஆனால் முடியாமல் திகைத்து போனாள் பூர்ணிதா இப்படி கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் எப்படி என்னை பார்ப்பாய் என்ற குரல் கேட்டதும் கண்களை திறந்து பார்த்த பூர்ணிதாவின் முன்னால் வராகி தேவி நின்றிருந்தாள் பூர்ணிதா வராகியிடம் பல கேள்விகளை கேட்பதற்கு தயாரானாள் என்ன பூர்ணிதா பல கேள்விகள் உன் மனதில் எழுகிறதோ கேள் அதற்கு பதில் தெரிந்தால் கூறுகிறேன் என்ன சொல்றீங்க உங்களுக்கே பதில் தெரியலனா எப்படி அப்படின்னா எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன் என்று அர்த்தம் இப்ப கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அதுல ஒரு பெண் வந்தால் யார் அந்த பெண் உனக்கு வந்த அந்த கனவு நடக்க போகிறத முன்கூட்டியே உனக்கு தெரிவிச்சிருக்கு என்னமா சொல்றீங்க இனிமே நடக்க போகிறத பற்றி எனக்கு கனவா முன்கூட்டியே வருதா என்னால நம்ப முடியலையே அப்படின்னா அந்த பெண் யார் பூர்ணிதா அவளும் முன்ன போலத்தான் உங்க வீட்ல எப்படி செப்பு பட்டியம் புதஞ்சு கிடக்குதோ அதே போலத்தான் அவங்க வீட்லயும் பல தலைமுறைகளாக பாதுகாத்து வந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன அவைகளே அவ கொண்டு வந்து சேர்க்க போறா ஓலைச்சுவிடிகளா ஆனால் அந்த பெண் தான் அந்த ஓலைச்செவடிகளை காணவும்னு சொல்கிறாளே எனக்கு வந்த கனவுல அது கனவுல தானே கனவுல தான் அப்படின்னாலும் நீங்கள் தான் அந்த கனவு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ அந்த ஓலைச்செவடிகள் காணாமல் போகப் போகுதா வராக தேவி கலகலவென்று சிரித்தாள் என்னம்மா சிரிக்கிறீங்க நான் எவ்வளோ பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிரிக்காமல் என்ன செய்ய சொல்கிற சில கனவுகள் ஏன் வருதுன்னு தெரியுமா உனக்கு தெரியலையே முன்கூட்டியே நம்மளை எச்சரிக்கை தான் அப்படின்னா உன் கனவில் என்ன நடந்துச்சுன்னு விவரமாக சொல்லு என்னம்மா நீங்கள் என் கனவில் என்ன வந்துச்சுன்னு சாமி நீங்கள் உங்களுக்கு தெரியாதா என்ன பூர்ணிதா கனவை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் நீ எந்தளவுக்கு கவனிச்சிருக்கேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா சரி என்ற பூர்ணிதா தன் கனவில் நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் பூர்ணிதா இப்போ சொல்ல போகிறத நல்லா கவனமாக கேட்டுக்க திருப்பனங்காடு தேவிக்கு சொந்தமான புதையல் இடம் நாள் இன்னும் தூரத்தில் இல்லை அதனால அந்த புதையல் இடமாறுக்கிற சமயத்துல எந்த அசம்பாவிதமும் நடந்துறாம நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மா உங்களை இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா கேளு பூர்ணிதா இந்த புதையல் ஒவ்வொரு நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை இடம் மாறுதுன்னு சொன்னீங்க அப்போது ஒவ்வொரு முறை இப்படி புதையல் இடம் பொழுது அதை அடையிறதுக்கு இப்படி பல பேர் அலைவாங்களா வருவாங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக வருவாங்க ஏனெனில் சாதாரணமாக நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை இடமாறுவது என்பதை விட இந்த முறை இடம் மாறுவது ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் அதாவது இப்ப இந்த புதையல் இடம் மாறப் போவதில்லை அப்போது புதையல் இனிமே இடம் மாற போவதும் இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது இந்த புதையல் இந்த திருப்பணங்காடு தேவியோட கோவிலுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு வருடங்கள் ஆயிடுச்சு பொதுவா நூற்றி எட்டு எண்ணுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்டுங்கிற எண் ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக கருதப்படுது அதாவது ஆயிரத்தி எட்டு நாமாவளிகள் ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை ஆயிரத்தி எட்டு முறை உச்சாரணம் செய்வது என்பது பூரணமாக நிறைவேற்றுவது என்று கருதப்படுது அப்ப இந்த புதியல் என்னவாக போகுது என்னவாக போகுது அப்படின்னு கேட்டால் அது தேவியோட வசமாகிக் கூட போகலாம் அல்லது வேற ஏதாவது ஆகலாம் அதை திருப்பணங்காட்டு தேவியை தீர்மானிப்பாள் அதனால் இந்த சமயத்தை விட்டா புதையலை அடைய வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த ரகசியத்தை அவங்களோட மந்திர தந்திரத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் புதையலை எப்படியாவது அடைஞ்சிட்டா உலக கோடீஸ்வரனா மாறிடலாம்னு நினைக்கிறாங்க அம்மா இந்த புதியல் எத்தனையாவது வருடத்தில் இங்க வந்து சேர்ந்துச்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி பதிமூணாம் தான் ஒரு தமிழ் அரசன் திருப்பணாங்காடு தேவியின் ஆணைக்கிணங்க சங்கரதேவன் அப்படிங்கிற தூதுவன் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு அந்தனரும் அவரது மனைவியும் திருப்பணங்காட்டு தேவியோட கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறேன் இத்தனை வருடங்களா இந்த புதையலை பாதுகாத்து வந்தனீங்க இந்த முறை மட்டும் ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க உடனே சிரித்த வராகி தேவி இது பயப்பட வேண்டிய நேரம் ஏனெனில் ஆயிரத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு வெளியே வரப்போகிற இந்த புதையலோடு சேர்ந்து வலிய கஞ்சனூர் காவல் உருவாக்கி வச்ச ஸ்ரீசக்கரமும் வெளியே வரப்போகுது அதுதான் பிரச்சனையே இப்போ என்னம்மா சொல்றீங்க ஸ்ரீசக்கரமா ஐயோ எனக்கு தலையே சுத்துதே ஆமா அவர் உருவாக்கிய ஸ்ரீ சக்கரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதை மட்டும் அடைஞ்சிட்டா இந்த உலகம் மொத்தமும் அவங்க கையில் ஏமா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறவர் தேவி இனி நடக்கப்போகும் இந்த அசம்பாவிதத்தை தடுக்க முடியாதா என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா தெய்வத்தையே கட்டி போடுற அளவுக்கு சில சக்திகளும் இருக்கு உதாரணமாக சொல்லப்போனால் வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கை வைத்து எரிக்க பார்த்து வந்தானே பத்மாசுரன் அதுவும் சரிதான் ஆனால் இந்த துர்மந்திரவாதிகள் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்க எங்கே இருக்காங்க இருக்காங்க நாம் இங்கே எப்படி புதையலை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோமோ அதே போல அவங்களும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஓ அப்படியாம்மா சரிம்மா இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்கு புதையல் இடம் மாறுவதற்கு இன்னும் இருபத்தி ஒரு நாள் இருக்குது சரிம்மா என்னோட கனவுல வந்த பெண்ணை பற்றி மேலும் எதுவும் சொல்லலையே ம் அந்த பெண் இன்றையிலிருந்து இன்னும் நான்கு நாட்கள் கழித்து இங்கே வருவா அப்ப அவ கொண்டுட்டு வர ஓலைச்சோடைய பாதுகாக்க வேண்டிய பணி உன்னோடது என்னது நானா என்னால எப்படி முடியும் முடியும் அந்த நாள் வரும்பொழுது அதை பற்றி நீயாவே உணர்ந்து கொள்வ அதுக்கு முன்னால் நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அது என்ன வேலை நாளைக்கு காலையில் விடியற்காலை நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டு முற்ற வாசற்படியிலிருந்து ஐந்தடி தூரத்தில் ஒரு அடி ஆழத்தில் ஒரு குழி தோண்டிப்பார் அங்கே ஒன்று கிடக்கும் அதை எடுத்து ஒரு செப்பு செம்பல் போட்டு வச்சிரு அதன் பிறகு நான் பார்த்துக்கிறேன் என்னம்மா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க அது என்ன பயப்படாத சொன்னது செய் அப்படி சொல்லி முடித்தவுடன் பூர்ணிதா அவளுடைய படுக்கை அறைக்கு சென்று அம்மாவின் அருகில் படுத்துக்கொண்டாள் விடியற்காலை காலை நேரத்திலேயே பூர்ணிதாவுக்கு முழிப்பு தட்டி வேக வேகமாக எழுந்தாள் முன் வாசல் கதவை திறந்து வெளியே வந்து வராகி தேவி சொன்னபடி வாசல் நடுவே ஒரு சிறிய கம்பியை வைத்து தோண்ட ஆரம்பித்தாள் இன்னும் சரியாக விடியாத காரணமாக அவ்வளோவாக வெளிச்சம் போதவில்லை இருந்தும் ஓரடி ஆழம் தோண்டியவுடன் ஏதோ தட்டுப்பட்டதைப் போல உணரவே மெதுவாக கைகளை கொண்டு தோண்டினாள் அந்த பொருள் அவள் கைகளுக்கு கிடைத்தது வெளியே எடுத்து பார்த்தபொழுது ஒரு மஞ்சள் துணியில் ஏதோ சிறிய முடிச்சு போல கட்டியிருந்தது கட்டுகளை அவிழ்த்து அது என்னவென்று பார்க்க பூர்ணிதாவின் உச்சி வரை என்று ஒரு உணர்வு ஏற்பட்டது அத்தியாயம் பதினைந்து காடு வலிய கஞ்சனூர் காவு கூறியதை அனைத்துமே நினைவில் வைத்துக் கொண்டான் கொச்சி நாராயணன் அனைத்தையும் கூறிவிட்டு அடுத்து வராகி ஆவாகனத்துக்கு வேண்டிய மந்திரங்களை உருப்போட தொடங்கினார் சித்தர் கொச்சி நாராயணன் கண்களை மூடியபடி அவர் உருபோட்ட மந்திரங்களை அவரை பின்தொடர்ந்து இவனும் உச்சாடனம் செய்ய ஆரம்பித்தான் பூஜை உச்சக்கட்டத்தை அடைந்தவுடன் நாராயணனின் உடல் லேசாக வியர்க்கத் தொடங்கி போக போக நன்றாக வியர்த்து கொட்டியது அவனது சரீரத்தை ஏதோ ஒன்று ஆக்கிரமிப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது சித்தர் இப்பொழுது மந்திர உச்சாரணம் முடிந்து அமைதியான தவத்தில் ஆழ்ந்தார் ஆனால் நாராயணனோ உடல் முழுவதும் வியர்த்த வண்ணம் அவன் சரீரத்தை சுற்றி ஏதோ ஒன்று சூட்சும வடிவில் சுற்றி கொண்டிருப்பது போல தோன்றியது ஒரு பெரிய புயல் அடுத்து ஓய்ந்தது போல தோன்றியது அவனுக்கு மூடியிருந்த கண்களுக்குள் ஏதோ ஒன்றின் உருவம் தெல்ல தெளிவின்றி தெரிந்தது அவன் நாக்கு மட்டும் மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்தவில்லை அவன் கண்களுக்குள் அந்த உருவம் மெல்ல மெல்ல புகை மூட்டம் விலகுவதைப் போல தெளிவடைய ஆரம்பித்திருந்தது இப்பொழுது அவன் நாக்கு வேறு ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்ய தொடங்கியிருந்தது கண்களில் பளிச்சென்று அந்த உருவம் புலப்பட்டது கரிய நிறம் கொண்டதாய் வராக உருவம் தாங்கி ஒவ்வொரு வடிவங்களாக தொடங்கி எட்டு வடிவங்கள் தெரிந்தன ஒவ்வொரு வடிவங்களின் கைகளில் பலவித ஆயுதங்களை தரித்திருந்தன கொச்சி நாராயணன் வராகியின் மூல மந்திரத்தை தங்குதடையின்றி தடையின்றி உச்சாரணம் செய்ய தொடங்கியிருந்தான் அவன் மீண்டும் மீண்டும் மூல மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க அவன் உடல் தற்பொழுது குழுமையடைந்து ஜுவாலையா ஜொலித்தது மந்திர உச்சாரணம் நிறைவடைய சித்தர் நாராயணின் கண்களை திறக்கும்படி கூற அவனும் கண்களை மெல்ல திறந்தான் தற்பொழுது அவன் சரீரம் பல மடங்கு பலம் பொருந்தியிருப்பது போல ஒரு உணர்வு தோன்றியது நாராயணா நீ பாக்கியம் செய்தவன் உன் வசம் தற்பொழுது வராகி விட்டால் இனி எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு விடுவாய் ஐயா தங்களிடம் சில சந்தேகங்களை கேட்கலாமா தாராளமாக கேள் நாராயணா எனது கண்களில் வராக தேவியின் உருவம் அஷ்ட வடிவங்களில் தெரிந்தன அதை பற்றி விளக்கம் தந்தால் அடியேனும் தெரிந்து கொள்வேன் சொல்கின்றேன் கேள் அதாவது மனிதர்களாகிய நாம் செய்யும் செயல்களை எட்டு வகையாக பிரிக்கலாம் இந்த எட்டு செயல்களை மையமாக கொண்டே மாந்திரிகம் உருவானது இந்த மாந்திரிகத்திற்கு அஷ்டகர்மா என பெயர் இந்த எட்டு வகையான அஷ்டகர்மாக்களையும் இயக்குவது அஷ்ட பைரவ பெருமான்களே இந்த எட்டு வகையான செயல்களை கொண்டு மனிதர்கள் அறுபத்தி நாலு வகையான பாவங்களை செய்கிறார்கள் அதனால் அஷ்ட பைரவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அஷ்டாங்க வடிவங்களாக பிரிந்து அறுபத்தி நாலு பைரவ மூர்த்திகளாக உருவாகினர் இந்த அறுபத்தி நாலு பைரவ மூர்த்திகளுக்கும் அறுபத்தி நாலு பெண் சக்திகள் துணைபுரிகின்றன புரிகின்றன அஷ்ட பைரவர்களில் முதன்மையானவர் உன்மத்த பைரவரே அவரது துணைவியாக விளங்கும் பெண் சக்தியே இந்த வராகி அது காரணமே உன்மத்த வராகி என்றும் அழைக்கப்பெறுகிறாள் இந்த வராகி உன் வசம் இருப்பதால் உனக்கோ உன் வசத்தால் பாதுகாக்கப்படும் எந்தவொரு பொருளுக்கோ உன்னை சார்ந்தவர்களுக்கோ உனது எதிரிகள் யாரேனும் செய்யும் ஏவல் பின்னிசுனியம் யஷிகள் ஏவல் துர்தேவதைகள் ஏவல் வசியம் செய்வது போன்ற எதுவுமே பலிக்காது என்பதையும் அறிந்து கொள் தாங்கள் கூறியதை கேட்டு மிக மிக ஆனந்தமடைகிறேன் ஐயா நான் எவ்வளோ பாக்கியவானாக இருக்கிறேன் இவை அனைத்துமே தங்களின் தெய்வால் கிடைத்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஐயா இல்லை நாராயணா இவையெல்லாம் அந்த பரம்பொருள் நிகழ்த்தும் செயல் இதில் நான் நீ அனைவருமே அவனால் இயக்கப்பெறும் கருவிகளே என்பதை உணர்ந்து கொள் அனைத்துமே உணர்ந்தவர் தாங்கள் தங்களின் சீடர்களில் இனி நானும் ஒருவனே நன்று புறப்படு இந்த இரவே நீ கடந்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள் மிக்க நன்றி ஐயா நான் புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு நாராயணன் வலிய கஞ்சனூர் காவு சித்தரிடம் ஆசி பெற்று புறப்பட்டான் நாராயணா அநேகமாக நீ செல்லும்பொழுது சில தடைகளை சந்திக்க வேண்டி குறிப்பாக சில ஏவல் தேவைகளை ஏவி விட்டிருப்பது என் கண்களுக்கு தெரிந்தது அதனால் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் புரிந்ததா இன்று பார்வதி ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்தால் கையோடு அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் தாத்தா கூறிய கவுதம சித்தனிடம் ஒப்படைத்து விடுவோம் என்ற முடிவுதானது டூர் கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது அனைவரும் தயாராக வந்திருந்தனர் நல்ல லக்ஷுரியான வாகனம் அது அனைவரும் புறப்பட்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பாலக்காடு வந்தடைந்தனர் பாலக்காட்டில் மலப்புழா டேம் சாயந்தரம் வரை பார்த்துவிட்டு இரவு திருச்சூர் சென்றனர் அங்கு முன்பே முன்பதிவு செய்திருந்த ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கினர் அடுத்த நாள் காலை நேரத்திலேயே எழுந்தனர் கேரளாவில் மழை சீசன் தொடங்கியிருந்ததனால் மழை பெய்யக்கூடும் என்று ஹோட்டலில் உள்ளவர்கள் கூறியிருந்தனர் ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே இருந்தது பெருமழை ஒன்றுமில்லை அடுத்து அவர்கள் திருச்சூர் ரவுண்டனாவில் அமைந்திருந்த தேக்கன்காடு இருக்கும் வடக்குநாதன் என்னும் சிவன் கோவிலுக்குள் நுழைந்தனர் உள்ளே நுழைந்ததும் வானம் சிறு சிறு தூரல் போட தொடங்கியிருந்தது நனையும்படி இல்லை என்றாலும் அந்த காலை நேரத்தில் மழையோட கிளைமேட் மிக அற்புதமாக இருந்தது மிகப்பெரிய கோவில் என்பதால் மிக பொறுமையாக சுற்றி வந்தனர் இந்த கோவில் பரசுராமரால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு கோவில் கோவிலை எவ்வாறு சுற்றி வந்து வழிபட வேண்டும் என்று வழிகாட்டுதல் போர்டு வைக்கப்பட்டிருந்தது அது மலையாள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது அதன்படி அவர்கள் தொழுது வந்தனர் ஓரிடத்தில் மிகப்பெரிய சர்ப்பகண்டி மரத்தை கண்டனர் அதாவது நாகலிங்க மரம் அதை பார்த்துவிட்டு பார்வதி இவ்வளோ பெரிய நாகலிங்க பூ மரத்தை இப்பொழுதுதான் பார்க்கிறேன் ஏண்டி பழனிமலையில் இருக்கு பார்த்தது இல்லையா பதில் கூறினால் அவளது தோழி புவனா பழனி இல்லையா நான் பார்த்தது இல்லையே பழனிமலையை கிரிவலம் வரும்பொழுது அந்த பாதையில் இருக்கு ஓ அப்படியா நான் இன்னமும் பழனிமலையை கிரிவலம் சுற்றி வந்ததில்லை மெதுவாக சுற்றி சிவனை தொழுது முடித்து ஓரிடத்தில் வந்து அமர்ந்தனர் சுற்றி சுற்றி வந்ததினாலே அனைவருக்கும் லேசாக பசி எடுக்க தொடங்கியிருந்தது மணியும் எட்டை கடந்திருந்தது அப்பொழுது தமிழில் பேச்சு குரல் கேட்டது அங்கே ஒரு பெரியவர் வடக்கும்நாதன் கோவிலை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அவர் கூறியதை பார்வதியும் அவளது அம்மா மற்றும் அங்கு இருந்த அனைவருமே கேட்டனர் அப்பொழுது அந்த பெரியவர் இந்த கோவிலில்தான் ஒவ்வொரு வருடமும் திருச்சூர் பூரம் விழா நடக்கிறது இந்த விழா கேரளாவில் மட்டுமல்ல உலக பிரசித்தி பெற்ற விழா தெரியுமா உங்களுக்கு என்று எதிரே நின்றிருந்த ஒரு தமிழ் ஃபேமிலியிடம் கூறிக்கொண்டிருந்தார் அந்த குடும்பத்திலிருந்த ஒருத்தர் ஆமாம் ஐயா நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய யானைகளை வைத்து நடத்தப்படும் விழா தானே அந்த விழா எந்த மாதம் வருகிறது அதுவா அந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திர மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளில் திருச்சூர் பூரம் திருவிழா என நடத்தப்படுகிறது இந்த கோவிலுக்கு எதிரில் உள்ள பாரமேக்காவு பகவதி திருவம்பாடி பகவதி ஆகியோர் வடக்குநாதரை பார்க்கும் பூரம் நாள்தான் திருச்சூர் பூரம் திருவிழா என்று அழைக்கின்றனர் இந்த திருவிழா வடக்குநாதருக்கு மட்டும் நடத்தப்படுவதில்லை இந்த திருவிழாவின் போது இந்த ஊரில் உள்ள நான்கு அம்மன் கோவில்களில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்படும் யானைகள் அணிவகுத்து நிற்பது சிறப்பாக இருக்கும் இவ்விழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகளில் எதிரெதிர் திசைகளில் நின்று முத்துக்குடை பரிமாற்றம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த திருவிழாவில் யானைகள் அலங்காரம் மற்றும் வண்ணமயமான முத்துக்குடைகள் ஆகியவற்றை காண்பதற்காக கேரளா தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயா இந்த கோவிலின் புராண வரலாறை சொல்லுங்களேன் சொல்கிறேன் இந்த வடக்நாதன் கோவில் பரசுராமரால் நிறுவப்பட்டது அதாவது ஜமத்கனி முனிவர் மற்றும் ரேணுகாதேவி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் இந்த பரசுராமர் இவர் விஷ்ணுவின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் ஜமத்கணி முனிவரிடமிருந்த காமதேன பசுவின் சிறப்புகளை அறிந்த கருத்து வீரியன் என்ற மன்னன் அந்த பசுவை திருடி சென்று விட்டான் காமதேன பசுவை மீட்கும் பொருட்டு கர்த்தவீரியனை அழித்து பசுவை மீட்டு வந்தார் பரசுராமர் இதனால் கர்த்தவீரியனின் மகன்களுக்கும் பரசுராமருக்கும் பகை உண்டாகிப் போனது இதனால் அவர்கள் பரசுராமரின் தந்தையான ஜமத்கனியை கொன்றுவிட்டனர் இதன் காரணமாக கோபமடைந்த பரசுராமர் அரச குலத்தவர் மீது பகை கொண்டார் கர்த்தவீரியின் மகன்களை அழித்ததுடன் நிற்காமல் அரச குலத்தவர்கள் பலரையும் அழித்தார் அதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்கு நினைத்த பரசுராமர் சிவபெருமானுக்கு பல கோவில்களை நிறுவ விரும்பினார் அதற்காக கடல் அரசனிடம் சென்ற அவர் சிவபெருமானுக்கு பல கோவில்கள் கட்டப்போவதாக கூறி அந்த கோவில்களுக்காக புதிய இடத்தை ஒன்றை உருவாக்க உதவும்படி வேண்டினார் கடல் அரசனும் அவர் வேண்டுகோளை ஏற்று பரசுராமரின் கையில் இருந்த மழுவை வீசியற செய்து அந்த மழு விழுந்த இடம் வரை புதிய நிலப்பரப்பை உருவாக்கி கொடுத்தார் புதிய நிலப்பரப்பில் ஒரு மேடான இடத்தில் சிவபெருமானுக்கு முதல் கோவில் அமைக்க விரும்பினார் பரசுராமர் அதன்படி வடக்கு பகுதியில் இருந்த நிலத்தை சிறிய குன்று போல உயர்த்தி கோவில் அமைத்தார் ஓ அந்த கோவில்தான் தான் இந்த கோவிலா புராணங்களில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன நாம் தெரிந்து கொள்வதற்கு ஐயா பெரியவரே நீங்கள் தொடர்ந்து கூறுங்கள் கேட்பதற்கு மிக ஆவலாக இருக்கிறோம் நாங்கள் என்று அந்த ஃபேமிலியில் இருந்தவர் கூற அதை கேட்டு அந்த பெரியவரும் தொடர்ந்து கூறலானார் பார்வதியும் கூட இருந்தவர்களும் அந்த பெரியவர் கூறுவதை கேட்க பசியை கூட பொருட்படுத்தாது ஆர்வம் காட்டினர் அந்த சமயத்தில் சிவபெருமான் தன்னுடைய சிவகணங்களில் ஒன்றான சிம்மோதரன் என்பவனை கோவிலுக்குள் நடைபெற்று வரும் பணிகளை கவனித்து வரும்படி அனுப்பினார் ஆனால் போனவன் வரவில்லை அங்கிருந்த அமைதி அவனை கட்டி இழுத்தது அங்கேயே அமர்ந்து தியானத்தில் மூழ்கி போனான் நீண்ட நேரமாகியும் சிம்மோதரன் வராததால் சிவபெருமானை கோவிலின் உள்ளே சென்றார் தன்னிலே மறந்திருந்த சிம்மோதரனை கண்டதும் கோபமடைந்து தன் காலால் உதைத்தார் அதன் பிறகு அங்கிருந்த தூணில் ஒளிமயமாகி நின்றார் சிவபெருமான் கோவிலுக்குள் வந்துவிட்டதை பரசுராமர் உணர்ந்து கொண்டு கோவில் பணி நிறைவடையாத நிலையில் இறைவன் கோவிலுக்குள் வந்துவிட்டதை நினைத்து இறைவனின் திருவிளையாட்டை நினைத்துக் கொண்டார் அதனால் அவரின் கோபத்தை குறைப்பதற்காக அவரை கொண்டு குளிர்வித்தார் இதனால் இறைவனின் உருவம் நெய்லிங்கமாக மாறியது பனிரெண்டு அடி உயரம் இருபத்தைந்து அடி அகலம் என்னும் அளவில் அமைந்த இந்த லிங்கம் முழுவதும் நெய்யால் ஆனது அமர்நாத் கோவில் லிங்கத்தை பணிலிங்கம் என்று அழைப்பது போல் இந்த கோவில் இறைவனை நெய்லிங்கம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பெறுகின்றார் மூலவருக்கு நெய் கொண்டுதான் அபிஷேகம் செய்கின்றனர் சில வேளைகளில் பன்னீர் சந்தனம் கொண்டும் அபிஷேகங்கள் செய்யப்படுவதுண்டு அப்படியென்றால் இப்பொழுது இருக்கும் லிங்கமும் நெய்லிங்கம் தானா ஐயா அங்கே இருந்தவர் ஒருவர் கேட்க அதற்கு பெரியவர் ஆமாம் இப்பொழுது உள்ளதும் அந்த லிங்கமே ஆனால் அது முன்பை விட தற்பொழுது சிறிதாக மட்டுமே உள்ளது அப்போ பெரியவரே நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்று பார்வதி அந்த பெரியவரை பார்த்து கேட்டாள் அவளை ஏறிட்டு பார்த்த அந்த பெரியவர் ஓ நீங்களும் தமிழா தாராளமாக கேளுமா ஐயா இந்த லிங்கம் நெய்லிங்கமாக இருக்கும் பட்சத்தில் கோடைக்காலத்தின் வெப்பமோ மூலவருக்கு காட்டப்படும் தீப ஆராதனையிலிருந்து வரும் வெப்பமோ இந்த நெய்யை உருக செய்வதில்லையா நல்ல கேள்வியாமா இங்கு இருக்கும் நெய்லிங்கம் அப்படி எந்த வெப்பத்திற்கும் உருகுவதில்லை அதுதானே இறைவன் மகிமை இருப்பினும் இந்த நெய்லிங்கத்தை பாதுகாப்பதற்காக பெரிய கவசம் சாத்தப்பட்டுள்ளது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட புதிய நிலப்பரப்பில் வடக்கிலிருந்த கொன்றில் இறைவன் இருந்ததால் இத்தல இறைவன் வடக்குநாதர் என்று அழைக்கப்படுகிறார் நல்லதுங்க ஐயா மிக்க நன்றி நல்லதுமா நீங்க எல்லாம் எங்கிருந்து வரீங்க அனைத்து விவரங்களையும் அந்த பெரியவரிடம் கூறினாள் பார்வதி நல்லதுமா உன் பேர் என்னம்மா என்னோடய பேர் பார்வதி எல்லாம் என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்புறம் இது எங்கள் அம்மா பார்வதியின் அம்மா வனிதாவை பார்த்ததும் பெரியவர் சற்றே சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு ஏமா நீ சிவபிரகாசத்தோட பொண்ணுதானே ஆமாங்க உங்களையும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது ஏமா என் பேர் தர்ஷனாமூர்த்தி உங்கள் உங்க ஃப்ரெண்ட் ஆமாங்க ஐயா எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க இது உன்னோட பொண்ணா ஆமாங்கய்யா இதெல்லாம் சித்தர் செய்யலாமா அவர் ஆட்டுவிக்க நாம் ஆடுறோம் ம் சிவபிரகாசம் உயிரோட இல்லைங்கய்யா அப்பா உயிரோட இல்லை இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டாருங்க தெரியுமா அவர் இறந்தது தெரியும் அதனால தான் நான் அப்படி கேட்டேன் அவர் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன் பெரியவர் சூசகமாக கூறினார் அவர்கள் இருவரும் பேசிக் பேசிக்கொள்வதை பார்த்து பார்வதி அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றாள் அவரும் ஆசீர்வதித்துவிட்டு நல்லா இருமா நீ கவலைப்படாத நீ எக்காரியத்துக்காக இங்கு வந்திருக்கியோ அதை நல்லபடியாக நடத்தி தருவார் எங்கள் குருநாதர் என் பேரன்ட் சிவாவும் இது விஷயமாகத்தான் கஞ்சன்மலையில் தங்கியிருக்கான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று மீண்டும் தூசக்கமாக கூறினார் சரிங்க ஐயா எனக்கு உங்களை சந்தித்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி நடக்கிற எல்லாமே என் வரையில் அதிசயமாக இருக்குது உங்களை பற்றி அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னும் எத்தனை விதமான அதிசயங்கள் நடக்க வேண்டியிருக்கு அதையெல்லாம் செய்ய போகிறதே நீங்கள் எல்லோரும் தானே சரிம்மா நீங்கள் அடுத்து எங்கே போகிறதா உத்தேசம் ஐயா அடுத்து குருவாயூர் போகலாம்னு இருக்கோம் இல்லைம்மா அதுக்கு முன்னாடி திருப்பணங்காட்டு தேவி கோவிலுக்கு போங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்க ஐயா அப்படியே செய்கிறோம் நீங்கள் வரீங்களா இல்லைம்மா நான் இரவு வருகிறேன் நான் இங்கே இருக்கிற மூலவருக்கு இரவு எட்டு மணிக்கு மேல் நடைபெறும் திருப்புகா வழிபாடு என்னும் வழிபாடு நடக்கும் அதை பார்த்துவிட்டு வந்துவிடுவேன் திருப்புகா வழிபாடா அப்படின்னா ஆமாமா இங்கே இருக்கும் இறைவனுக்கு இந்த திருப்புகா வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது தொடர்ந்து நாற்பத்தொரு நாட்கள் இந்த திருப்புகா வழிபாட்டை பார்த்து வந்தால் வழிபடுபவர்கள் நினைக்கும் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் என்பது ஐதீகம் மேலும் இந்த இரவு நேர வழிபாட்டிற்கு தேவலோகத்தினர் பலரும் வருவதாகவும் அவர்கள் வருகைக்கு இடையூறு எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த நேரத்தில் வந்து வழிபடும் பக்தர்கள் வழிபாட்டுக்கிடையில் கோவிலுக்கு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை இரவு வழிபாடு முடிவடைந்த பின்னரே கோவிலை விட்டு வெளியேற முடியும் ஓ அப்படியா நல்லதுங்க ஐயா நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா தாராளமாக கேளுமா ஐயா சிவபெருமான் கோவில்களில் பொதுவாக நந்தி எதிர்ப்புறம் மூலவரை நோக்கியபடி அமைந்திருக்கும் ஆனால் இங்க நந்தி எதிர்ப்புறம் இல்லாமல் விலகி தனி மண்டபத்தில் இருக்கிறதே அது எதனால நல்ல கேள்விமா சிவபிரகாஷோட பேத்தி என்பதை நிரூபிக்கிற பிரதோஷ காலங்களில் இந்த கோவிலில் மட்டும் சிவபெருமான் இந்த நந்திக்குடி இருக்கும் மண்டபத்தில் எழுந்தருளி நந்தியுடன் சேர்ந்து பக்தர்களுக்கு அருளும் நிகழ்வுகள் நடத்தப்பெறுகின்றன அமிர்தம் கிடைக்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை பாசுகி என்ற பாம்பை கொண்டு கடந்தார்கள் அல்லவா அந்த பாம்புதான் கோவில் கருவறை முன்பிருக்கும் வாசலில் மணியாக இருப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது இதனால் பிரதோஷ காலங்களில் இந்த மணியை தலைமை அர்ச்சகர் மட்டும் அடித்து ஒளி எழுப்புவார் ஓ அப்படியா இன்னும் கேள்வி இந்த ஓலைச்சிவடிகளில் எழுதியிருப்பவை எல்லாம் நடக்குமா அதற்கு தட்சிணாமூர்த்தி சிரித்துக்கொண்டே பொறுமையா இருமா எல்லாம் நடக்கும் நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தால் ஆடி மாதம் முதல் நாளில் இந்த கோவிலில் யானையூற்று விழா நடந்தது அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படியா எங்களுக்கு தெரியாதே யானையூட்டு விழாவா அப்படின்னா அதாவது இந்த யானையூட்டு விழாவின் போது இக்கோவிலின் தெற்கு கோபுர வாசலில் அணிவகுத்து நிற்கும் யானைகளுக்கு கஜ வழிபாடு செய்யப்படும் கேரளாவில் உள்ள பல யானைகளும் இதில் கலந்து கொள்ளும் இதில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் யானைகளுக்கு உணவளித்து மகிழ்ச்சி அடைகின்றனர் நல்லதுங்க ஐயா நாங்கள் புறப்படுகிறோம் நல்லதுமா இரவு காட்டில் சந்திக்கலாம் அவரிடம் இடைபெற்றுக் கொண்டு கோவிலுக்கு வெளியே வந்தனர் அருகில் இருந்த ஹோட்டலில் காலை உணவை முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள பாராமா காவு கோவிலுக்குள் நுழைந்தனர் பார்வதி மட்டும் தட்சிணாமூர்த்தி கூறியது மீண்டும் அசைப்பட்டபடியே நடந்தால் ஒருவாராக பாரமை காவு தேவியையும் தொழுது முடித்த பிறகு மதிய உணவு முடித்துவிட்டு தங்கியிருந்த ஹோட்டலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனர் பிறகு ஐந்தரை மணிக்கு மேல் அவர்களது வண்டி திருப்பணங்காட்டுக்கு புறப்பட்டது முக்கால் மணி நேர பயணத்தில் திருப்பணங்காட்டு தேவியின் கோவில் தெரிந்தது அவர்களது வண்டி கோவிலின் வளாகத்திற்குள் நுழைந்து நின்றது அதிலிருந்து பார்வதியும் அவளது ஆபீஸில் கூட வேலை பார்ப்பவர்களும் அவளது அம்மாவும் கீழே இறங்கினர் அனைவரும் கலைந்திருந்த கூந்தலை எல்லாம் அழகாக்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைவதற்கு வாசலை நோக்கி நடந்தார்கள் அந்த கோவிலின் வாசலில் வயதான ஒரு பெரியவர் அவர்களுக்காக காத்திருந்தார் மற்றொரு இடத்தில் பூர்ணிதாவும் அவர்களை கண்டவுடன் அடையாளம் தெரிந்து மனதிற்குள் என்ன ஒரு அதிசயம் கனவில் வந்த பெண்ணை நேரிலே சந்திப்பது என்பது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று மனதிற்குள்ளாகவே வியந்தபடி அவர்களை நோக்கி நடந்தாள் அத்தியாயம் பதினாறு திருப்பனையிடங்காடு வலிய கஞ்சனூர் காவு சித்தரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு கொச்சி நாராயணன் திருப்பனையிடங்காடு நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கிராமங்கள் முடிந்து காட்டு வழி ஆரம்பமாகியிருந்தது இருள் வேகமாக பரவத் தொடங்கியது நாராயணன் அங்கும் இங்கும் தேடி காட்டு துரும்பை கண்டுபிடித்து அது நீளமாக ஒன்றை எடுத்தான் காட்டுத் துரும்பு என்பது காட்டில் காய்ந்து கிடக்கும் சருகம்புல் அதனை இரண்டு இரண்டாக மடக்கி பதினாறு அளவீடுகளை குறிக்கும்படி மாற்றிக்கொண்டு மீதியை வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு ஓரிடத்தில் நின்றான் மேலே நிலவை அண்ணாந்து பார்த்தபடி மடக்கிய அளவீட்டு பகுதி ஒன்றில் மடக்கி தாய் எழுத்தைப் போல நிலத்தில் நிறுத்தினான் நிலவின் வெளிச்சம் பிரகாசமாக இருந்தது நிலவின் ஒளி அதன் மீது விழுந்து நிறுத்திய துரும்பின் உச்சியானது கிடைத்துரும்பின் முனியை தொடுமாறு டா முனையை மாற்ற அந்த நிலையில் கிடைநிலையில் உள்ள மடிப்புகளின் எண்ணிக்கையை கழித்துவிட்டு நிற்கும் நிலையில் உள்ள துரும்பில் உள்ள மடிப்புகளின் எண்ணிக்கையை அறந்தான் இத்தனை நாழிகை ஆயிற்று என கணக்கிட்டுக் கொண்டான் இரண்டாம் சாமம் தொடங்கி ஒரு நாழிகையானதை தொடர்ந்து கணக்கிட்டபடியே வேக வேகமாக நடக்க தொடங்கினான் நிலவின் வெளிச்சமே போதுமானதாக இருந்தது இருப்பினும் அடந்த காட்டுப்பாதை என்பதாலும் பாதுகாப்பின் பொருட்டு தனது பையை அவிழ்த்து அதிலிருந்து சரவிளக்கை எடுத்தான் தனியாக வைத்திருந்த ஒரு குடுவையிலிருந்த எண்ணெயை அதில் ஊற்றி எருக்கந்திரி இட்டு சிக்கிமுக்கி கல் உதவியுடன் அதனை பற்ற வைத்து எடுத்துக்கொண்டான் எப்படியாவது நான்காவது சாமம் தொடங்குவதற்குள் திருப்பனையிடம் காடு அடைந்துவிடலாம் என்று கணக்கிட்டுக் கொண்டே தான் கொண்டு வந்திருந்த குடுவைக்குள் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு தொடர்ந்து நடக்கலானான் நடந்து கொண்டிருக்கும் மெல்லிய சுகந்தமான காற்று வீசத் தொடங்கியது திடீரென குளிர்ந்த காற்று வீசியதும் நாராயணனின் ஐம்புலன்களும் விழிப்படைந்தது தூரத்தில் எங்கோ கொலுசின் மெல்லிய ஓசை கேட்டது செவிகளை விரைப்பாக்கி உன்னிப்பாக கவனித்தான் காற்றில் பாலப்பூவின் மனம் அவனது நாசியை துளைத்தது இந்த மாற்றம் அவனுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது எச்சரிக்கை உணர்வுடன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான் பாலப்பூவின் மனம் அவனை மதிமயங்க செய்தது அந்த மயக்கத்தை தரக்கூடிய பாலப்பூவின் மனத்தை சுவாசிக்க சுவாசிக்க உடல் சோர்வடைவதை உணர்ந்தான் அந்த சோர்வு அவனை அவ்விடத்திலேயே சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமா என தூண்டியது ஆனால் அதற்கிடம் கொடுக்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான் இம்முறை கொலுசின் ஓசை மிக அருகில் கேட்டது நாராயணன் எதையும் செவிமடுக்காது நடந்து கொண்டே இருந்தான் சிறிது தூரம் கடந்ததும் கொலுசின் ஓசையோடு சேர்ந்து மெல்லி சிரிப்பொலி கேட்டது ஓசை செவியில் விழுந்ததும் அவனுடைய மனதை என்னவோ செய்தது அந்த சிரிப்பொலி தேவலோகத்திலிருந்து ரம்பையோ மேனகாவோ ஊர்வசியோ நேரில் வந்து சிரித்தது போல இருந்தது அந்த சிரிப்பின் ஒலிக்கு சொந்தக்காரி எப்படி இருப்பாளோ என்று நாராயணன் தன் மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் கொண்டான் சற்றென்று நிலை தடுமாறவும் உடனே சுதாரித்துக்கொண்டு தொடர்ந்து நடந்தான் மேலும் சிறிது தூரம் சென்றவுடன் அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரி சிரிப்பிற்கு பதில் அழைத்தது போல தோன்றியது செவிகளை கூர்மையாக்கினான் காட்டினுடை தேவலோக அமிர்தத்தில் நனைந்து பின் தேனில் குழைத்து எடுத்தது போல ஒரு அழைப்பு நாராயணா நாராயணா நாராயணன் முன்பு போல இருந்திருந்தால் அந்த அழைப்புக்கு இணங்கி அந்த குரல் வந்த திசையிலேயே சென்றிருப்பான் ஆனால் இப்பொழுது அவன் பராகி பக்தன் ஆக்கியதால் அந்த குரல் அவனை ஒன்றும் செய்ய இயலாது போனது அவன் எதற்கும் அசியவில்லை தொடர்ந்து தன் பயணத்தின் மீது மட்டும் கவனம் செலுத்தி நடந்து கொண்டிருந்தான் அடுத்து சிறிது தூரத்தில்தான் பாலமரம் இருப்பதை கண்டான் அந்த மரத்தின் அடியில் மட்டும் இருளடைந்திருந்தது மற்ற பகுதிகளில் நிலா ஒரு பிரகாசமான வெளிச்சம் உமிழ்ந்து கொண்டிருக்க நிலவின் வெளிச்சத்தை விட அந்த பாலமரத்தின் அடிச்சுவற்றில் வேறு ஒரு வெளிச்சம் மெல்ல மெல்ல இருளடைந்திருந்த பாலமரத்தின் அடிச்சுவற்றை பிரகாசமாக்கி கொண்டிருந்தது கூடவே ஒரு புகைமூட்டம் தெரிந்தது புகை மூட்டத்தின் மனம் அகில் சந்தனம் சீந்தில் சாம்பிராணி எல்லாம் கலந்த ஒரு மனம் அந்த மனம் அவனை மேலும் மயங்க செய்ய அது திகைத்து நின்றான் நாராயணன் பாலமரத்தை நெருங்க நெருங்க சிரிப்பொலி தெளிவாக கேட்டது திடீரென்று பாலமரத்தின் அருகில் ஒரு வெள்ளையான உருவம் தெரிந்தது நாராயணன் அதை கண்டதும் சற்று நின்று கூர்ந்து கவனித்தபடி அருகில் நெருங்கினான் இப்பொழுது சிரிப்பொலி நின்று போயிருந்தது மீண்டும் நாராயணா நாராயணா என்று அழைப்பு கேட்க அந்த அழைப்பு அந்த உருவத்திடமிருந்துதான் வருகிறது என்று யூகித்தான் தொடர்ந்து அவன் வழியில் நடக்க அந்த உருவம் என்ன நாராயணா என் குரல் கேட்கவில்லையா இல்லை உமது செவிகள் கேட்கும் திறன் அற்றுப்போனதா என்று கேலியாக கேட்டது அதற்கு நாராயணன் பதிலெதும் கோரவில்லை தற்பொழுது அந்த உருவத்தின் மிக அருகில் நெருங்கியிருந்தான் தெல்ல தெளிவாக தெரிந்தது அந்த உருவம் பின்புறம் தெரியும்படி திரும்பி நின்றிருந்தது திரும்பி நின்றிருந்தபொழுதும் அவள் அழகு நிறைந்தவள் என்பதை உறுதி செய்து கொண்ட நாராயணன் அந்த பெண்ணின் பின்புற அழகை பார்த்தான் தலையில் பாலமரத்தின் பூவை சூடியிருந்தாள் அகன்ற முதுகில் முன்புற மார்புக்கு வெள்ளை துணி கொண்டு கச்சி கட்டி பூ போல முடிஞ்சி தொங்கிக் இடைவரை நீண்டியிருந்தது கூந்தல் மெல்ல சிரித்து திரும்பி நாராயணனை பார்த்தாள் அவள் திரும்பியதும் நாராயணன் அவளை பெருமைப்புடன் பார்த்தான் தேவலோகத்திலிருந்து நேரடியாக பூமிக்கு வந்த பெண்ணோ என நினைத்து கொண்டான் அவ்வளவு அழகின் பொக்கிஷமாக திகழ்ந்தாள் கோவில் சிலைகள் இவளிடம் தோற்றுவிடும் போல் இருக்கிறதே என்ற அவன் அவளது முகத்தை பார்த்தான் இந்திரவில் வளர்ந்து நிற்பது போன்ற புருவங்கள் நட்சத்திரங்களை உருக்கி எடுத்தது போல கண்கள் நீளமான மூக்கு ஈரமான சிவப்பு உதடுகள் வலம்புரி சங்கு போல கழுத்து மேலும் தொடர்ந்து காண நாராயணன் விரும்பாது முகத்தை தாழ்த்திக் கொண்டான் மரத்தின் அடியிலிருந்து மெல்ல கீழே இறங்கி அசைந்து அசைந்து வந்தாள் அவள் மேனியின் பளபளப்பு அவனை என்னவோ செய்தது அவள் அருகில் வந்ததும் பாலப்பூவின் மனம் கூடுதலாக இருந்தது சித்தறிந்த பாலமரத்தை பற்றி கூறியது அடர்ந்த அடந்த காட்டுப்பகுதியின் எல்லைப் பகுதிகளில் இதுபோல பாலைமரம் அதிகமாக இருக்கும் பாலைப்பூ என்று குறிப்பிடப்படும் இதன் உண்மையான தமிழ் பெயர் கப்பல் அலறி ஏறத்தாழ மனோரஞ்சிதம் போலவே சற்று நீண்ட மெலிந்த இதழ்களைக் கொண்ட இதன் நிறமும் வெண்மையும் உட்புறம் சற்று மஞ்சளாகவும் இருக்கும் இம்மரத்தின் நிலைகள் சற்று முரட்டுதனமானவை இதன் இடையிலுள்ள நரம்புகள் பல்லு போல் இருபுறமும் இலைகளின் விளிம்பை தொடும் கிளைகளின் முனைப்பகுதியில் மட்டும் பெரும்பாலும் இலைகளும் பூக்களும் காணப்படும் மனோரஞ்சித பூ போலவே மனம் உள்ளது இந்த மரத்தில்தான் அதிகம் பெண் பெய்களும் மோகினிகளும் யஷிகளும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு எனவே எச்சரிக்கையாக இரு என்று அவர் கூறியது ஞாபகத்துக்கு வந்தது ஆகையால் வந்திருப்பது ஒரு மோகினியோ யஷியா கூட இருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டே தன் வழியில் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் அவன் திரும்பி செல்ல அவள் என்ன நாராயணா இந்த அழகு தேவதையை கண்டும் திரும்பி செல்கின்றீர்களே என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் நெருக்கமாக வந்து அவனுடைய தோலை தொட்டால் அவள் கை வைத்ததும் நாராயணின் சரீரத்தில் உடனே ஒரு மின்னல் ஒளி போல தோன்றிட தொட்ட அவளை தூக்கி வாரி எறிந்தது விழுந்த அவள் அவனிடம் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எழுந்து அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டாள் ஒரு அபலைப்பெண்ணை இப்படித்தான் செய்வதா என்று கூறி கொஞ்சலாக சினுங்கினாள் அதை கேட்டுத் திரும்பிய நாராயணன் பெண்ணே நீ யார் என்பதை நான் நன்கறிவேன் என்னிடம் வேண்டாம் உன் அழகு தரங்கள் விலகி சென்றால் உனக்கு நல்லது என்று அமைதியாக கூறினான் அவளோ என்ன நான் யார் என்பதை அறிவீர்களா ஓ அறிந்திருந்தும் என்னை இப்படி நட்டநடு காட்டில் விட்டு செல்ல தங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கூறி அடத் தொடங்கினாள் அவளது அழுகை கேட்டவுடன் நாராயணன் மனம் சற்று இலக்கியது சரி சரி அழுவதை நிறுத்து உனக்கு என்னதான் வேண்டும் எனக்கு வேறு என்ன வேண்டும் என்னை நீங்கள் மணக்க வேண்டும் அது நடக்காது பெண்ணே வேறு வேண்டும் வேண்டுமென்றால் கூறு வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு நீங்கள் இந்த அபலைக்கு ஒரு வாழ்க்கை தந்தால் போதும் மீண்டும் அதையே கூறவும் நாராயணன் திரும்ப நடக்க ஆரம்பித்தான் அவன் திரும்பி போவதை கண்டதும் அவன் சற்று கோபத்துடன் நில்லுங்கள் என்னை தவிக்கி விட்டுவிட்டு போனால் எப்படி பதில் எதுவும் கூறாமல் சென்ற அவனது செயலை கண்ட அவளுக்கு கோபம் தலைக்கேறியது இருப்பினும் அவனிட கெஞ்சுவது போல நாடகமாடினாள் அவளது அழுகுரல் கேட்டு மீண்டும் திரும்ப தூரத்தில் அமர்ந்திருந்த அவள் பட்டென்று அவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக அவளது மூச்சு காற்று அவன் மீது படும்படியாக நின்றிருந்தாள் மிக மிக நெருக்கத்தில் அவள் நிற்க மூச்சு காற்று ஏற இறங்க அவள் உடலின் ஏற்ற இறக்கங்களை அருகில் கண்டதும் நாராயணன் நிலைக்குலைந்து போனான் இன்று சரிம்மா இதெல்லாம் நம்ம கௌதம சித்தருக்கு தெரியும் இல்லையா அவரோட சித்த தாவத்தினால் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாதா அனைத்துமே அறிந்தவர் தான் கௌதம சித்தர் ஆனா அவர்தான் இங்கே இல்லையே சிவா அதிர்ச்சியுடன் என்னது கௌதம சித்தர் இங்கே இல்லையா அப்போ ஆசிரமத்தில் இருக்கிறவர் அது யாருமா ஆமா சிவா கௌதம சித்தர் இப்போ இங்கே இல்லை ஆசிரமத்தில் இருக்கிறது வேற ஒரு ஆள் அம்மா என்னமா சொல்றீங்க எனக்கு தலையெல்லாம் சுத்துது ஆசிரமத்தில் இருப்பது வேற ஆளா யார் அவரு அதற்குள் கோவிலை அடைந்தனர் படிகள் ஏறி வந்ததில் சிவாவுக்கு மூச்சு வாங்கியது என்னப்பா சிவா மூச்சு வாங்குதா இன்னும் நிறைய பயிற்சி வேண்டும் போல அப்பொழுதுதான் கவனித்தான் சிவா அங்கு நிற்கும் அந்த பெண்மணிக்கு மூச்சு விடுவதில் எந்தவித சிரமம் இல்லாமல் நின்றிருந்தார்கள் சிவா சற்று இலைப்பாரி முடித்ததும் போகலாம் வா சிவா நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடை தெரியப்போகுது போகுது வா சீக்கிரம் என்று கூறி சிவாவை அழைத்துக்கொண்டு கோவில் வாசலை நோக்கி வேகமாக சென்றால் தெற்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்தனர் முதலில் விநாயகரை வழிபட்டனர் சிவா அந்த விநாயகரை வழிபடும்போது மட்டும் மேலே உள்ள பெயரை கவனித்தான் நாகசித்தி விநாயகர் என்று மலையாளத்திலும் தமிழிலும் எழுதப்பட்டு இருந்தது சிவா அப்பொழுதுதான் அந்த விநாயகரின் உருவத்தை கூர்ந்து கவனித்தான் விநாயகருக்கு மேலே ஐந்து தலை நாகம் குடைவிருத்தது போல இருந்தது அடுத்து இருந்த சிவன் கோவிலுக்குள் நுழைந்தனர் அங்கு இருந்த லிங்கத்தின் மீதும் ஐந்து தலை நாகம் விரித்திருக்க அதன் கீழ் லிங்கம் இருந்தது முன்முகப்பில் சித்தேஸ்வரர் என்று எழுதியிருந்தது எதிர்ப்புறம் நந்தி விற்றிருந்த இடத்தில் கணிசமான அளவில் கூட்டம் இருந்தது நாகசித்தேஸ்வர் கோவிலுக்கு இடதுபுறம் அடுத்து அம்பால் சந்நிதி இருந்தது அங்கும் ஐந்து தலை நாகக் கொடையின் கீழ் நாகருத்ரம்பாள் என்ற பெயரில் அம்பாள் சாந்த சொர்பிணியாய் அமர்ந்திருந்தாள் அனைத்தையும் கண்டு முடித்து சிவன் சன்னதிக்கு வெளியே வந்து இடதுபுறம் அமைந்திருந்த ஒரு தண்ணி சன்னதிக்கு அந்த பெண்மணி சிவாவை அழைத்து சென்றாள் அங்கு தனி சன்னதிக்குள் பைரவர் வீற்றிருந்தார் அங்கு சென்றவுடன் மலையேறும் வரை கூடவே வந்த கருப்பு நாய் சன்னதி வந்ததும் காணாமல் போயிருந்தது தற்பொழுது அந்த நாய் அந்த பைரவர் கோவிலின் வாசலில் படுத்திருந்தது அந்த பெண்மணியும் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் பிறகு சிவாவை பார்த்து இப்ப கேள் சிவா உன்னுடைய அனைத்து கேள்விகளையும் அந்த பெண்மணி அமர்ந்திருந்த விதத்தையும் அவள் அருகில் அந்த நாய் படுத்திருந்த விதத்தையும் பார்த்த சிவாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது உள்ளே சன்னதிக்குள் பைரவர் நின்றிருந்த கோலமும் அவர் அருகில் நாய் இருந்த விதமும் ஒரே மாதிரியான தோற்றத்தை சிவாவுக்கு கொடுத்தது அதுவரை அமைதியாய் இருந்த சிவா அம்மா நீங்கள் யாரு அது கடைசியில் நீயே தெரிந்து கொள்வாய் அடுத்த கேள்வி ஆசிரமத்தில் இருப்பது வேறு ஆள் என்றால் அப்ப கௌதம சித்தர் எங்க போனார் இப்ப இருக்கிற இந்த ஆள் யார் சிவா நீ இன்னும் கேட்க வேண்டிய சரியான கேள்வியை கேட்கவில்லையே சரி பரவாயில்லை நானே சொல்கிறேன் இங்கு இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பனங்காடு என்னும் ஊரில் பகவதி தேவி குடியிருக்கிறாள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த கோவிலை புதுப்பித்து கட்டுவதற்காக பழைய காலத்தில் ஒரு புதையலை கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு தமிழரசன் என்று திருப்பணங்காட்டு பகவதி தேவியின் கதை முழுவதையும் கூறி முடித்தால் சிவாவுக்கு அந்த கதையை கேட்டதும் ஏற்கனவே இந்த கதையை கேட்டது போல தோன்றியது சிவாவுக்கு சரிம்மா அந்த பகவதி கோவிலுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்னமா சம்பந்தம் சம்மந்தம் இருக்குது சிவா உங்களோட வம்சாவளி சாதாரணதல்ல அந்த புதையலை பாதுகாத்து வந்த முத்து வேலப்பர் ஆச்சாரியோட வம்சத்தோட சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னா நான் ஒரு ஆசாரி குடும்ப வம்சத்தை சேர்ந்தவனா ஆமா சிவா அது மட்டும் இல்லை காலங்காலமாக புதையலை பாதுகாத்து வந்த வம்சத்தில் பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் என்று குடும்பம் பெருசாக பிரிஞ்சு ஆங்காங்கே வெவ்வேறு இடத்துல குடியேறிட்டாங்க ஆனாலும் அந்த புதையலை பாதுகாக்கிற பணியை மட்டும் விடாமல் உங்கள் வம்சத்திலே தொடர்ந்து இருக்கு இப்படி ஆயிரம் வருடங்களா பாதுகாத்து வரும் புதியல் ஒவ்வொரு நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த புதையல் தான் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடத்துக்கு மாறும் அப்படி மாறும்போதெல்லாம் அந்த புதையலை அடையணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க என்னமா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நாங்கள் எங்கே அந்த புதையலை பாதுகாக்கிற பணியை செய்துட்டு இருக்கோம்னு எனக்கு கொஞ்சம் கூட விளங்க மாட்டேங்குது அதற்கு ஒரு சிரிப்பை பதிலாக தந்துவிட்டு சிவா நீங்கள் தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வர்றீங்களே ஒரு வாழைச்சுவடி அதில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு அந்த வாழைச்சுவடியை தான் திருடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த ஆசிரமத்தில் இருக்கும் அந்த ஆள் அதாவது சங்கர நம்பூதிரி உன்னை நம்ப வச்சிருக்கான் ஆனால் நடந்த உண்மை அது இல்லை அந்த ஓலைச்சு விடி காணாமல் போகல சேர வேண்டிய இடத்துல கச்சிதமாக போய் சேர்ந்துருச்சு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த ஓலைச்சவடி எங்கே கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட என்ன சொல்லி ஓலைச்சி கொடுத்தாங்க கௌதம சித்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க ஆமாம் அதை தான் சொல்கிறேன் அது சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்துருச்சுன்னு என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல சிவா இந்த சித்த ரகசியம் எல்லாமே இப்படி தான் இருக்கும் சரி உனக்கு புரியும்படி சொல்கிறேன் நீ இந்த ஆசிரமத்துக்கு வரும் வழியில் ஒரு பெரியவரை சந்திச்சியா ஆமாம்மா அவர் கூட என்கிட்ட ஒரு வாலெட் கொடுத்துட்டு இறந்துட்டாரு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது அப்புறமா சொல்கிறேன் அந்த பெரியவர் உங்ககிட்ட வாலெட் எப்படியை கொடுக்குற பொழுது இருக்கலை அதற்கு முன்னாடியே இறந்துட்டாரு ஆனால் அவரோட உடலை பயன்படுத்தி வாங்கிட்ட இருந்த வாலெட் எடுத்த எடுத்து பின்னாடி அந்த உடலை விட்டு அதுக்குள்ளே இருந்த ஆத்மா பிரிஞ்சு போனதால் உனக்கு அவரு அப்போ இறந்துட்டு தான் நம்ப வச்சுட்டு நீ பின்னால் அங்கிருந்து நகர்ந்த பிறகு அந்த உடம்புல மீண்டும் அந்த ஆத்மா புகுந்து அந்த ஓலைச்சுவிடையை கௌதம சித்தரிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஓஹோ அப்போ கூடுவிட்டு பாய் மித்தியை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இதைத்தான் ஆசிரமத்தில் இருந்தவரும் என்கிட்ட சொன்னார் ஆனாலும் அந்த ஓலைச்சிவிடையை என் கேட்டு இருந்தா நானே கொடுத்துருப்பேனே எப்படி கொடுப்பாய் யாருன்றே தெரியாத ஒருத்தர்கிட்ட எப்படி கொடுத்துருப்ப அதுவும் கரெக்டான் அப்போ அந்த பெரியவர் யாருமா அது பார்வதினு உன் வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்ணோட தாத்தா அவரோட பேரு சிவப்பிரகாசம் ஓ அப்படியா அப்போ அந்த தாத்தா எப்படி இறந்தார் அது வந்துட்டு அவர்கிட்டயும் உங்ககிட்ட இருக்கும் ஓலைச்சி போல அவங்க வம்சாவளியை சேர்ந்தவங்களால் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு இந்த ஓலைச்சி விடிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு உரியவரை தவிர வேறு யார் தொட்டாலும் அதில் எழுதியிருக்கும் புதையலபத்தின ரகசியம் மறைஞ்சி போயிடும் அதற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்துக்கள் காண்பிக்கும் அது காரணமா எதிரிங்க ரொம்ப அதை எடுக்க முடியாமல் தவிச்சாங்க ஆனால் ஒரு நாள் திடீரென அந்த சிவபிரகாசம் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அவர் இறந்த அன்னைக்கு அந்த ஓலைச்சிவிடியை எடுக்க எதிரிங்க முயற்சி பண்ணினாங்க அதை தடுக்கத்தான் கௌதம சித்தர் தன் சிஷ்யர்களை ஒருத்தரை பயன்படுத்தி இறந்து போன சிவபிரகாசம் உடலுக்குள்ளே கூடுவிட்டு கூடு வித்தியை பயன்படுத்தி அவரை உயிரோடு இருந்த மாதிரி காண்பித்து பயமுறுத்தி ஓலைச்சவடி எடுக்க வந்தவங்களை துரத்திட்டாங்க பார்வதியோட வீட்டுக்கு போய் பாதுகாத்தும் வந்தாங்க ஆனா இது எதுவுமே பார்வதியோட குடும்பத்துக்கு தெரியாது தெரியாமல் இருப்பதற்காகத்தான் அவங்களுக்கு அவர் உயிரோட திரும்பவும் வந்து போனதை ஒரு கனவு போல ஆக்கிட்டார் சித்தர் ஓகே அப்படியே ஏங்கிட்ட இருந்த ஓலைச்சவடியையும் அந்த தாத்தாவோட உடலை பயன்படுத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த சித்தர்களோட ரகசியங்கள் எல்லாமே எப்படி புதிராக இருக்கு இப்போ ஏங்கிட்டே இருந்த ஓலைச்சவடி கௌதம சித்தரிடம் போய் சேர்ந்துருச்சு அந்த பார்வதி கிட்டே இருக்கும் முளைச்செவடி இப்ப இப்போ எங்கே இருக்குது அதையும் பார்வதி கிட்ட இருந்து எடுக்க எதிரிங்க முயற்சி செய்கிறாங்க ஆனா அது நடக்காது அம்மா அந்த எதிரிங்கன்றது யாரு நீ நினைக்கிறது சரிதான் சிவா அந்த எதிரி வேறு யாரும் இல்ல தற்காலம் கௌதம சித்ரா வேடம் போட்டு இருக்கானே அந்த நாராயணன் நம்புதிரியும் அவங்க கூடவே இருக்கானே அந்த ராகவனும் தான் நல்ல வேலையாக இதெல்லாம் எனக்கு சொன்னீங்க இல்லைனா நானே அவங்களுக்கு துணை போயிருப்பேன் சரிங்கம்மா இனி நான் என்ன பண்ணணும் சிவா நீ உடனே திருப்பணங்காட்டு பகவதி கோவிலுக்கு போகணும் அங்கு போனாலே அடுத்து என்ன செய்வது என்பது உனக்கு தானாகவே தெரிய வரும் சரிங்கம்மா நான் உடனடியாக கிளம்புறேன் என்று கூறிய சிவா மீண்டும் தயங்கி நின்றான் அவன் தயங்கி நிற்கவும் அந்த பெண்மணி அவனை என்ன என்பது போல பார்த்தாள் நான் முதல்ல கேட்ட கேள்விதாம்மா இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்கள் யாருமா ஒரு சாந்தமான புன்சிரிப்பு சிரித்த அந்த பெண் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து அந்த பைரவர் சன்னதிக்குள் நுழைந்தாள் பின்னாலேயே அந்த கருப்பு நாயும் சன்னதிக்குள்ளே நுழைந்தது நுழைந்த அடுத்த நொடிகள் இருவருமே மறைந்து போனார்கள் சிவா மிக அதிர்ச்சியில் அங்குமிங்கும் தேடி பார்த்தான் ஆனால் அந்த நாயையும் அந்த பெண்மணியையும் எங்கும் காணவில்லை பைரவர் சிலை மட்டும் அமைதியாக நின்றிருக்கும் கோலத்தில் இருந்தது அவருக்கு அருகில் நாய் சிலையும் இருந்தது சிவா வெளியே கோவில் முகப்பில் எழுதியிருந்ததை படித்தான் நாக உண்மத்த பைரவர் என்று சிவா மனதிற்குள்ளாக நினைத்து கொண்டான் அப்போ இந்த பெண்மணியாக வந்தது இந்த உண்மத்த பைரவரா அத்தியாயம் பதினேழு அவளது அழுக்குரலை கேட்ட நாராயணன் மீண்டும் திரும்பி பார்க்க தூரத்தில் அமர்ந்திருந்த அவள் பட்டென்று அவனுக்கு அருகில் மிக நெருக்கமாக அவளது மூச்சு காற்று அவன் மீது படும்படியாக நின்றிருந்தாள் மிக மிக நெருக்கத்தில் அவள் நிற்க மூச்சு காற்று ஏற இறங்க அவள் உடலின் ஏற்ற இறக்கங்களை அருகில் கண்டதும் நாராயணன் நிலைகுலைந்து போனான் அவளோ அவனை தொடாமலேயே ஆனால் மிக நெருக்கமாக நின்று அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள் அவளது கண்களிலிருந்து அவனை மயக்கக்கூடிய வசியத்தை பிரயோகித்தாள் ஆனால் இவள் அவனது கண்களை தொடர்ந்து பார்க்க முடியாமல் பட்டு தன் தலையை குனிந்து கொண்டாள் அந்த கண நேரம் நாராயணன் அவளிடமிருந்து மீண்டும் சுதாரித்து கொண்டான் பெண்ணே என் வழியில் என்னை போகவிடு இல்லையேல் உனக்கு துன்பம் தான் நேரும் அவளோ அவன் அருகிலேயே நின்றிருந்தாள் இந்த முறையும் நாராயணன் அவளை விட்டு விலகி தன் வழியில் நடக்க தொடங்கினான் சிறிது தூரம் சென்றதும் திரும்பி பார்க்க அவளோ பின்தொடராமல் இருந்தாள் அது அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது சரி அவள் சென்றுவிட்டால் போலிருக்கிறது என்று எண்ணியவாறே நிம்மதியுடன் நடக்க தொடங்கினான் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பட்டேன ஒரு மரத்திலிருந்த மரக்கிளை முறிந்து அவன் மீது விழுவது போல் அவனை நோக்கி வந்தது ஆனால் அவன் மீது விழாமல் அந்தரத்திலேயே நின்றது அவன் அவ்விடத்தை கடந்தவுடன் அந்தரத்தில் நின்றிருந்த மரக்கிளை கீழே விழுந்தது நாராயணனோ அது குறித்து ஏது மரியாது போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான் மீண்டும் சற்று தூரத்தில் அவன் செல்லும் எதிர் திசையிலிருந்து ஒரு கோரமான உருவம் அவனை நோக்கி வேகமாக காற்றில் பறந்து வந்து கொண்டே இருந்தது ஆனால் அருகில் நெருங்கியதும் பல நூறு சிதறர்களாக உடைந்து சிதறி காற்றோடு காற்றாக கலந்து போனது இந்த முறையும் அவன் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருந்தான் சிறிது தூரம் கடந்ததும் அவன் எதிரே புகைமுட்டம் எழுந்தது அதன் நடுவில் குள்ளமான உருவம் ஒன்று இவனை நோக்கி நெருங்கி நெருங்கி வந்தது ஆனால் அவனுக்கு அருகில் நெருங்கா வண்ணம் ஏதோ தடை செய்தது போல அப்படியே நின்றது நின்ற உருவத்தை கண்டு கொள்ளாது நாராயணன் மட்டும் நடந்து கொண்டே இருந்தான் நடந்த அனைத்தையும் பின்னால் இருந்து யஷி கண்டு வியப்பில் ஆழ்ந்தாள் அவளாக மனதிற்குள் இவனிடம் ஏதோ சாதாரண சக்தி மட்டுமல்ல ஒரு பெரிய தெய்வீக சக்தியை அவனை காத்து நிற்கிறது இவனை காத்து கொண்டிருப்பது யாராயிருக்கும் என்று எண்ணியபடியே தன் தலைமுடி ஒன்றை எடுத்து தரையில் வீசினாள் உடனே அங்கு ஒரு புகை மூட்டம் வந்து அதிலிருந்து ஒரு கோர உருவம் வந்து நின்றது அதனிடம் ஏய் காட்டேரி நான் கேட்கும் தகவலை சொல் அதோ அவனை காத்து நிற்கும் தெய்வ சக்தி எதுவென்று கண்டுபிடித்து எனக்கு சொல் என்று கட்டளையிட்டார் யக்ஷி உடனே காட்டேரியும் கண்களை அடைத்து பார்த்துவிட்டு உடனே கூறியது யஷி நான் சொல்வதை கேள் அவனிடம் உனது வித்தைகளை காட்ட நினைக்காதே அவனை காத்து நிற்பது சாட்சாத் அந்த பராசக்தியின் போர்ப்படை தளபதி வராகி தேவி ஆகும் உடனே அச்சி கலகலவென்று சிரித்தாள் என்ன உலர்கிறாய் வராகி தேவி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அடிமையாக மாட்டாள் யஷி நீ நம்பமாட்டாய் என்று நான் அறிவேன் இதோ அதற்கு சாட்சியாய் அவனை காத்து நிற்கும் தேவி வராகியை கண்டுபிடிக்க துணை செய்த நான் போகிறேன் அப்போதாவது நம்புவாய் என்று நினைக்கிறேன் கூறி முடித்ததும் அந்த காட்டேறி எரிந்து சாம்பலானது யஷ்ஷி அது சாம்பலானதும் பயந்து போனாள் ஆனால் நம்மை ஏவி விட்டவன் சும்மா விட மாட்டானே அவன் கையில் கொடூரமாய் அழிவதை காட்டிலும் வராகி தேவியிடம் மண்டியிடலாம் என்று தீர்மானித்தவள் நாராயணன் முன்பு சென்று நின்றாள் என்ன நீ இன்னும் போகவில்லையா என் வெளியில் என்னை போகவிடு இல்லையேல் அவன் முடிப்பதற்குள் அவள் அவன் முன்பு மண்டியிட்டு கை கூப்பி வணங்கி நின்றாள் அடுத்த கணம் அவள் உடல் எரிந்து சாம்பலாகி முடிவில் ஒரு பெரிய சடாமுடியாக ஆனது நாராயணன் திகைத்து நிற்க உள்ளே இருந்து அவனுக்கு ஒரு குரல் கட்டளையிட்டது நாராயணா அந்த சடாமுடியை எடுத்து உனது பையில் பத்திரப்படுத்திக்கொள் தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவாயாக என்றதும் நாராயணன் அதுபோலவே செய்தான் செய்து முடித்து வராக தேவியை மனதார வணங்கினான் பொழுது விடுந்து ஏறக்குரிய சூரியன் மேல் எழும்பியிருக்க அவன் திருப்பனையிடம் காட்டை அடைந்தான் நேராக தரவாட்டுக்கு சென்றான் அவன் அங்கு சென்றதும் தனது தந்தை மற்றும் இளநாகனார் ஆகியோரது தலைமையில் நாட்டுக்கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதை கண்டான் நாராயணன் அங்கு வந்ததை அனைவரும் கண்டு மிக ஆச்சரியத்துடனும் அதோடு மிக மிக பக்தி பொங்க அத்தனை பேருமே எழுந்து நின்றனர் எழுந்து நின்றதோடு மட்டுமல்லாது அவனை கண்டு கைகூப்பி நின்றனர் இன்று சிவா மிக அதிர்ச்சியில் அங்குமெங்கும் தேடி பார்த்தான் ஆனால் அந்த நாயையையும் அந்த பெண்மணியையும் எங்கும் காணவில்லை பைரவர் சிலை மட்டும் அமைதியாக நின்றிருக்கும் கோலத்தில் இருந்தது அவருக்கு அருகில் நாய் சிலையும் இருந்தது சிவா வெளியே கோயில் முகப்பில் எழுதியிருந்ததை படித்தான் நாக உண்மத்த பைரவர் என்று சிவா மனதிற்குள்ளாக நினைத்துக் கொண்டான் அப்போ இந்த பெண்மணியானது இந்த உண்மத்த பைரவரா சிவாவுக்கு உடலெல்லாம் எல்லாம் செலுத்துப் போனது அவன் வரையில் இது மிகப்பெரிய அதிசயமே இத்தனை பெரிய தெய்வீக சக்தியே இங்கு வந்திருக்கிறது என்றால் அந்த புதியல் எவ்வளவு மகத்துவமும் பாதுகாக்கப்பட வேண்டியதுமாய் இருக்கும் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு போனான் உடனடியாக அந்த சிவன் ஆலயத்தை விட்டு இறங்க முடிவு செய்தவனாக படிகளை நோக்கி நடந்தான் படிகளில் இறங்க முற்பட்டதும் சிவா என்னப்பா கூட வந்தவங்கள மறந்து விட்டுட்டு போறியே சிவா அந்த குரல் கேட்டு திரும்பி பார்க்க அந்த பெண்மணி நாயுடன் நின்றிருந்தார்கள் சிவா அப்படியே காலில் விழுந்தான் சிவா எழுந்துரு உன் வரையில் நான் யார் என்பது தெரிந்துவிட்டது அல்லவா உன் மனதோடு வைத்துக் கொள்வாயாக இனி நான் சொல்வதை ஒவ்வொன்றாக செய்துவா புதியில் சேருமிடத்தில் சேர்ந்துவிடும் அம்மா தாயே நீங்கள் இருக்கும்பொழுது சாதாரண மனிதன் நான் என்னால் எதை செய்துவிட முடியும் அப்படி இல்லை சிவா உன் குலம் அப்படி உங்கள் குலம் மூத்தவர்களால் தான் இதுவரை இந்த கோவிலின் புதையல் பாதுகாப்பாக இருந்து வருகிறது அத்தோடு நடக்கும் இந்த செயல்களை எல்லாம் நானோ நீயோ தீர்மானிப்பதல்ல சாட்சாத் அந்த பராசக்தியே அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படி ஆடுகிறேன் நான் அவ்வளவே தாயே உக்கிர வடிவம் கொண்ட தெய்வங்களில் பைரவர் நீங்கள் அதே சமயம் உங்களை வேண்டி நிற்பவர்களுக்கு கனிவும் கருணையுமாக அருளுபவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த எதிரிகளையும் தீய சக்திகளையும் உக்கிரத்துடன் மனிதர்களுக்கு துணையாக இருந்து துரத்தி அளிப்பவர் பக்தர்களுக்கு அன்பையும் அருளையும் பொழிபவர் நீங்கள் எனக்காக நீங்கள் உங்கள் சுயரூப தரிசனம் காட்டியுள்ளீர்கள் இந்த கலியுகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத வரம் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை போதே என் உடம்பெல்லாம் செலுத்துப் போகிறது சிவா நான் முன்பே சொன்னேன் அல்லவா உங்கள் குலப்பெருமை உன்னிடம் என அழைத்து வந்துள்ளது என்பதை அறிந்து கொள் மேலும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன நீ உடனடியாக நான் முன்பே கூறியபடி திருப்பணம் காடுப்போ அங்கு உனக்கு நிறைய வேலைகள் காத்திருக்கிறது அங்கே உனக்கு வழிகாட்டியாகவும் தேவைப்படும் பொழுது எனது வாகனமாக விளங்கும் இந்த நாய் உன்னுடன் கூடவே இருக்கும் மேலும் பல அதிசயங்களை காண வேண்டியிருக்கிறது செல் தாயே நான் உடனே புறப்படுகிறேன் எனது உடைமைகள் அது கீழே உனக்காக காத்திருக்கிறது சிவா பெண்மணியாக காட்சி தந்த அந்த கால பைரவரை வணங்கிவிட்டு வேகமாக மலையை விட்டு இறங்கி வந்தான் அங்கே அந்த கடைக்காரர் அவனுடைய உடைமைகளை பத்திரமாக எடுத்து வந்து அவன் கைகளில் ஒப்படைத்தார் அடுத்து வந்த திருப்பணங்காட்டு பஸ்ல ஏறினான் முக்கால் மணி நேர பயணத்தில் திருப்பணங்காட்டை அடைந்தான் அவன் பஸ்ல இருந்து இறங்கியவுடன் ஒரு பிச்சைக்காரன் போல இருந்த ஒரு வயதான பெரியவர் ஒருவர் அவனிடம் வந்து அவனையே உற்று கவனித்தார் பிறகு அவனது கண்களை கூர்ந்து கவனித்துவிட்டு அவனை நோக்கி கைகளை கூப்பி வேலப்பர் ம் காவலன் நாசாரி வந்தலே இனி எனக்கு பணியில்லா பஷே நான் போகனில்லா நீங்களுக்கு வேண்டி இவ்விட ஞானம் காவல் நிற்கும் சிவ ஒன்றும் புரியாமல் அவர் உருவத்தை பார்த்தான் தலைமுடி நரைத்து சடைமுடி போல் தொங்கிக் கொண்டிருக்க அதே போல் தாடியும் உடலை மறைக்க ஏதோ பழிய கிழிந்து போன கோட்டையும் அணிந்திருந்தார் இடுப்பில் அழுக்கேறிய வேஷ்டி உடுத்தியிருந்தார் ஆனால் கண்கள் மட்டும் ஒளி பொருந்தி இருந்தது என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க செல்லு நமக்காக வேண்டி நிறைய பேர் அங்கே காத்துட்டு இருக்காங்க வா போலாம் என்று கூறிவிட்டு குதிரை போல துள்ளி துள்ளி ஓடினார் திருப்பனங்காட்டு கோவிலில் பூர்ணிதா பார்வதியை கண்டவுடன் அடையாளம் தெரிந்து மனதிற்குள் என்ன ஒரு அதிசயம் கனவில் வந்த பெண்ணை நேரில் சந்திப்பது என்பது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று மனதிற்குள்ளாகவே வேந்தபடி அவர்களை நோக்கி நடந்தாள் இவள் பார்வதி நோக்கி நடக்கும்பொழுதே அங்கிருந்த வேறொரு வயதானவர் பார்வதி நெருங்கி நீ பார்வதி தானமா என்று தமிழில் கேட்க பார்வதி ஆச்சரியமாக ஆமா ஆனா நீங்க யாரு நான் என் பேர் காளியன் இங்க பக்கத்தில் இருக்கிற கஞ்சன்மலை சித்தர் என்னை அனுப்பினார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே கோவிலில் சந்தியா நேர பூஜை செய்வதற்காக இடைக்கா தாளம் அடித்து ஒலி எழுப்ப அது கோவிலின் அனைத்து பகுதிகளிலும் ஒழித்தது இந்த இடைக்கா ஒலியை கேட்கும் பொழுது அது தெய்வீக கானம் போல இருக்கும் அந்த தெய்வீக தாளம் கேட்டு இருந்த திருப்பணங்காட்டு தேவி எழுந்தறல தயாரானாள் அப்பொழுது பார்வதியிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த பெரியவர் தலை சுற்றி கீழே விழப்போனார் பார்வதியும் அவளது ஃப்ரெண்ட் புவனாவும் பயந்து போய் பின்னால் நகர்ந்தனர் அதற்குள் அவளது அம்மாவும் மற்றவர்களும் வந்து சேர பூர்ணிதாவும் அவர்களை நெருங்கினால் பயந்து போய் நின்றிருந்த அவர்கள் இருவரையும் பயப்படாதே அவருக்கு ஆகாது பசி மயக்கம் போலிருக்கு நீங்க உள்ள வாங்க என்று பூர்ணிதா உள்ளே அழைத்து சென்றாள் அந்த பெரியவரை அங்கு இருந்தவர்கள் சில பேர் கைத்தாங்களாக அழைத்து செல்வதை பார்வதி திரும்பி திரும்பி பார்த்தாள் பூர்ணிதா பார்வதியைப் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் தேவி எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வா நீங்க தேவியை தரிசனம் செய்யுங்க இப்ப திரை விலகிடும் என்று அன்புடன் பேசினாள் இவள் பேசிய தமிழ் கலந்த மலையாளத்தை கேட்டு பார்வதியும் போவனாவும் அவளிடம் ஏதோ கேட்க நினைத்து பின்னர் சாமி தரிசனம் முடியட்டும் என்று அவர்கள் நிம்மதியாக பெருமிச்சு விட்டனர் அதே சமயம் ஸ்ரீலாகத்தினுள் திரை விளக்கப்பட அவர்கள் எல்லோரும் தேவியை கண்குளிர தரிசனம் செய்தனர் பூர்ணிதா அவர்கள் கூடவே இருந்து தரிசனம் செய்ய உதவி செய்தால் இறுதியாக ஐயப்பன் கோவில் பகுதிக்கு வந்தனர் அங்கே ஸ்ரீ ஐயப்பனையும் மஞ்சு மாதாவையும் நிம்மதியாக தொழுது முடித்தனர் பிறகு அங்கிருந்த ஆலமரத்தின் அடியில் இருந்து பாம்புக்காவில் தொழுது முடித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து ஒரு திட்டில் சென்று அமர்ந்தனர் அவர்கள் கூட வந்தவர்கள் சிலர் அங்கிருந்த சிறிய கடைகளை நோக்கி போனார்கள் அதில் புவனாவும் அவளது தம்பியை கூட்டிக் கொண்டு போய் விட்டிருந்தாள் அப்பொழுது பூர்ணிதாவிடம் பார்வதி நீங்க யாரு எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் யாருன்னு சொல்லலாம் அதன முன்னால நீங்கள் கொண்டு வந்த முக்கியமான ஒரு பொருள் இருக்கான்னு பாருங்க ஓலைச்சுவிடையை பற்றி சொல்றாளா பார்வதிக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் இந்த பெண்ணுக்கு எப்படி ஓலைச்சிவிடையை பற்றி தெரியும் என்று மனதிற்குள் எண்ணியவாறே அவளது கைப்பையே திறந்தாள் அதற்குள் இருந்த ஓலைச்சவிடி தற்பொழுது காணாமல் போய் இருந்தது பதட்டமாக பார்வதி ஐயோ ஓலைச்சுவிடி காணல எங்கே போயிருக்கும் வண்டியை விட்டு இறங்கும் போது கூட செக் பண்ணினேனே கைப்பைக்குள்ள தான் இருந்துச்சு இப்போ எங்கே போயிருக்கும் பதட்டப்படாத நல்லா தேடிப்பாரு பார்வதி அவளது அம்மா கூறினாள் இல்லம்மா காணல எங்கே போயிருக்கும் அதை கேட்ட பூர்ணிதாவும் ஆனால் நமக்கு முன்னாடியே முந்திட்டாங்களா என தனக்குள் சொல்லிக்கொண்டே வேகமாக முன்பு பார்வதியிடம் பேசிக்கொண்டிருந்த பெரியவரை சந்தேகப்பட்டு அங்கு சென்று பார்க்க அந்த பெரியவரை காணவில்லை திரும்பவும் பார்வதி இருந்த இடத்திற்கே வந்தால் உடனே கண்களை முடி அம்மா வராகதேவி என்ன சோதனை இது ஒழைச்சு விடைய காணலியே என்று வேண்டி நின்றாள் பார்வதிக்கு இப்பொழுது பூர்ணிதாவின் மேல் சந்தேகம் வந்தது உடனே ஏய் நீ யாரு தெரியாத நீ எதுக்கு எங்களுக்கு உதவி செய்த அந்த ஓலைச்சி நீதானே நீ தானே எடுத்த என்று அதற்றிலாக கேட்க பூர்ணிதா மூடிய கண்களை திறவாது அப்படியே நின்றிருக்க பார்வதிக்கு சந்தேகம் வலுப்பெற தொடங்கியது ஏய் மாயக்காரி நீதானே தானே எடுத்தது எடுத்திருந்தா கொடுத்துரு அது எங்க குல சொத்து உடனே சிவாவிடம் முன்பு பேசிய பிச்சைக்காரன் போலிருந்த அந்த பெரியவர் அங்கு வந்தார் அவர் பார்வதியை பார்த்து ம் எந்த தம்புராண்டி ஏடு காணாண்டு போய்யோ ஆஹாஹா இதெல்லாம் அவளோட கல்யாணம் பேடிகண்டா எல்லாம் அறிஞ ஆசாரி வந்துன்னு நோக்கு என்று விரல் சுட்டி காட்டிய இடத்தில் சிவா நின்றிருந்தான் அந்த பெரியவர் மீண்டும் அதே போல் துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டே அம்மே சரணம் தேவி சரணம் என்று உறக்க கூறிக்கொண்டு போனார் என்ன நண்பர்களே கதையை கேட்டீங்களா இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பாகமாக நான் உங்களுக்கு போடுறேன் அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு அவ்வளோவா மலையாளம் தெரியாது அதனால் நான் மலையாளத்தில் கொஞ்சம் படிக்கும்போது எனக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது நான் தப்பாக படிச்சுருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்